செல் ஆப்ரேட் பண்ணுது. பாப்பா சாலு கவனிப்போம். வருகிற வாரம் நமக்கு திருவிருந்து ஆராதனை உண்டு. என்னைக்கு லீவு போட்டாலும் அடுத்த வாரம் லீவு போடாதீங்க. ஒரு தொடர் செய்தியை நான் ஆரம்பிக்க இருக்கிறேன், ஆசீர்வாதங்கிற தலைப்பில். அதனால் அதுக்கு அடிப்படை தெரிஞ்சாதான் அடுத்து நல்லாயிருக்கும். ஆகவே வருகிற வாரம் மறவாமல் வரும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். என்னம்மா எழுதிட்டீங்களா? என்ன இன்றைக்கு அந்த யாக்கோபு ஏசாவினுடைய கதையை சொல்லி இன்றைக்கு நம்ம அதை நிறைவு செய்வோம். அதில் கொஞ்சம் மிச்சம் இருக்குது. உட்கார், நீ எங்கேயும் போ. யாக்கோபு என்கின்ற ஒரு மனிதனை குறித்து நம்ம பார்த்தோம். அதை எடுத்து இன்னும் முடிக்கல, இன்னைக்கு முடிச்சிடலாம். தாயின் கருவிலே பிறக்கும் பொழுதே அண்ணனுடைய குதிங்காலை பிடித்து கொண்டு இறங்கினவன். ஆகவே அவனுக்கு பேரு யாக்கோபுன்னு வச்சுட்டாங்க. யாக்கோபுனா குதிங்காலை பிடித்து பிறந்தவன் என்று அர்த்தம். ஹீல் கேச்சர் என்று ஆங்கிலத்தில் சொல்றாங்க. ஹீல்னா அதான் குதிங்கால், ஹை ஹீல்ஸ் சொல்றீங்களே அதான் ஹீல். அந்த ஹீல் கேச்சர் என்று சொல்லக்கூடிய அந்த பெயரை வைத்திருக்கிறாங்க. அது அதை அர்த்தம் என்னன்னு சொல்லும்போது ஏமாற்றுக்காரன் எத்தன், நம்ம பாசையில் சொல்ல போனால் தாளவாரி விடுறவன் அப்படின்னு சொல்றது போல, அவன் அண்ணனை முந்தி விடாம கர்ப்பத்திலேயே அவன் போட்டி போட்டிருக்கிறான் அண்ணனோடு தான் முந்தி வர வேண்டும் என்று. ஆகவே அவன் ஏமாத்துக்காரனா இருப்பான் என்று சொல்லி, ஆமா பைபிள் என்ன படிக்கிறீங்கன்னு சொல்லுமா நான் சொல்றேன். அதிக பிரசங்கிதனமான வேலைகள் தான் எல்லாமே. இங்க ஒரு பிரசங்கி பண்ணிட்டு இருக்கிறார், அங்க இன்னொரு பிரசங்கம் நடந்துட்டு. பேசுறத கேளுங்கம்மா, கர்த்தர் பேசுறாரு. எனக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்குது. போன வாரம் எங்க பெரம்பூர்ல போகும்போது நான் சொன்னேன், உங்களுக்கு கூட சொல்றேன் பாருங்க. ஒரு காரியம் என்னன்னா, இது வந்து நான் போன வாரம் பண்ண பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு இதுக்கு அடுத்த பக்கம் என்னன்னு கேட்டேன். என்ன ஒண்ணு இல்லை, ஆனா அங்க பேப்பர் ரொம்பன்னு சொன்னேன் பெரம்பூர்ல. நான் என்ன சொல்றேன்னு எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இது எவ்வளவு கஷ்டமான வேலை தெரியுமா? அந்த இடத்துல இங்க உட்காந்து ஒரு மணி நேரம் உங்களுக்கு தேவன் வந்து என்ன சொல்ல சொன்னாரு, எல்லா சபையிலும் ஒரு மணி நேரம் முடிச்சிடறான். நான் ஒரு மணி நேரம் முடிக்கிறேன்னா இல்லை, நான் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே பேசுறேன். அப்போ உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொண்டு வந்து இத்தனைக்கும் சொல்லாத சொல்லணும், இல்லைன்னா போர் அடிக்கும் இல்லைங்களா. போன வாரம் பண்ண பிரச்சனை திரும்பி பண்ணோம்னா நீங்க வெஞ்சு போயிடுவீங்க. அப்ப அது எவ்வளவு பெரிய விஷயம் சரி சொல்றேன். இந்த செய்தி எனக்கு யார் தரணும்? ஆண்டவர் தான் தரணும். அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு, உங்களுடைய தேவைகள் என்ன என்று அறிந்து இந்த பாடல் முதற்கொண்டு நான் சொல்றேன். இந்த பாடலை இன்னைக்குதான் பாடணும்னு டிசைட் முடிவு பண்ணது யாரு? அவரு முடிவு பண்றாரு, அவரு முடிவு பண்ணிடுறாரு. அதாவது அம்மா ஜெவமெண்ட் வருது, நான் கை கால்கள் இருக்கூடாதுன்னு சொல்லிட்டு வராங்க. இதே போல வருகிறது. என்ன பரமேஷா, பரமேஸ்வரன் நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கறத குறைச்சிக்கிட்டு கேளுங்க. குறைச்சிக்கிட்டு எனக்கு கை கால் வலி வரக்கூடாதுன்னு சொல்றீங்க ஆண்டவர்கிட்ட, எனக்கு கை கால் வலி வராதுன்னு சொல்லுங்க. புரியுதுங்களா? நீங்க விதைக்கிறது தான் வறுமை ஒழிய, நீங்க கேட்கறது வராது. நீங்க விதைக்கிறது தான் நிலத்துல இருந்து வறுமை ஒழிய, நான் கேட்கறேன் நெல் வரட்டும் நெல் வரட்டுங்கிறேன், வருமா? கேட்கறது வராது, விதைக்கிறது தான். பூமி அப்படி படைச்சார் ஆண்டவர். உன் விருப்பம் அதுக்கு தெரியாது, அதுக்கு ஒன்னே ஒன்று தெரியும், என்ன விதை விழுகுதோ அதை தான் அது விளைச்சல் தரும். அது போல நீங்க ஆண்டவர்கிட்ட போய் கேட்கறதுனால ஒண்ணும் இல்லை, நான் நல்லா இருப்பேங்கிறதான் விதை. விசுவாச அறிக்கை பண்ணுவது தான் விதைகள், விதைத்தல். அதனால நான் நல்லா இருப்பேன், எனக்கு வியாதி வராது, எனக்கு ஒரு பிரச்சனையும் வராது, எனக்கும் வியாதிக்கு சம்மந்தமே இல்லை என்று வியாதிக்கு உங்களுக்கு எத்தனை வசனம் தெரியுதோ அத்தனை வசனத்தையும் சொல்லி டெய்லி நீங்க ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணும்போது நிறைய வசனங்களை பேச வேண்டும். அது மாத்திரம் இல்ல, ஜெபம் பண்ணி முடிச்ச பிறகு ஆண்டவர் சொல்றாரு, விதை விதைத்த பிறகு முதல் வேலை இரவில தூங்க வேண்டும் என்று சொன்னாரு. இரவில தூங்குதல் என்று சொன்னால் கவலைப்படாத, எப்படி முளைக்குமோ அப்படின்னு பயப்பட வேண்டாம். நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், கர்த்தர் என் ஜெபத்துக்கு பதில் தருவார். நான் ஒரு கர்த்தர்கிட்ட போய் ஒரு அப்ளிகேஷன் போட்டிருக்கிறேன். எந்த மனுஷன் என் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணாலும் என் ஆண்டவர் என் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ண மாட்டார். நல்ல மனுஷன் கிட்ட, ஒரு தெய்வத்துக்கிட்ட, என்ன நேசிக்கிற ஒரு தெய்வத்துக்கிட்ட என் பாரத்தை நான் இறக்கி வைத்திருக்கிறேன், என் பிரச்சனைக்கு தீர்வு உண்டாகும்.
என்று சொல்லி நீங்கள் ஒரு இளைப்பாறுதலுக்குள் வர வேண்டும். அதுதான் இரவில் தூங்கி. இரவில் அதுக்குதான் அந்த ரெஸ்டிங் டைம் கொடுத்தார். நீ நைட்லி சூரிய வெளிச்சந்துச்சுன்னா ஆடு மாடு வரும், நீ திரும்பி எங்க போயிடுவார், தோட்டத்துல தான் இருக்கணும். அதனால ஆட்டுக்கு ரெஸ்ட் கொடுத்தோம், மாட்டுக்கும் ரெஸ்ட் கொடுத்தோம், பூமிக்கும் ரெஸ்ட். பூமிக்கு ரெஸ்ட் இல்லை, பூமிக்கு ரெஸ்ட்னா எந்த விதத்துல அப்படின்னா வெயில் படாமல் கூல் பண்ற, இல்லைன்னா ஒளிஞ்சோம் நம்ம. அடிக்கிற வெயிலுக்கு சூரியன் இப்படி நின்றுச்சுன்னா நம்ம எல்லாம் ஆவியாவே மேல போயிடுவோம். சுத்தி கூல் பண்ற, கூல் பண்ணா நீங்க உட்காந்துட்டு இருக்க முடியல, உட்காந்துட்டு இருக்க முடியாது. அப்ப நீங்க எல்லாத்தையும் தூங்க வச்சு எல்லாத்துக்கும் ரெஸ்ட் கொடுக்குறாரு கர்த்தர். சரி, இரவில் தூங்கியாச்சு, பகலில் என்னென்ன செய்யணும்னா விழித்திருக்க வேண்டும். பகலில் என்ன செய்யணும்? விழித்திருக்க வேண்டும். பகலில் விழித்திருத்தல் என்றால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், பேசின வார்த்தைக்கு பண்ணின ஜபத்துக்கு மாறாக நாம் பேசக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது போன வாரம் சொல்லி கொடுத்ததுதான், விதைத்த விதைக்கு நீங்க ஆப்போசிட்ல பேசிட்டீங்கன்னா நீங்க மறுபடியும் புடுங்கிட்டீங்கன்னு அர்த்தம். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பிசாசு வந்து விளைச்சதை புடுங்கிறதுக்கு பார்ப்பான், அவனால புடுங்க முடியாது. அது ஒரு விஷயம், அவன்கிட்ட நீயே புடுங்கினாதான் புடுங்க முடியும். ஏன்னா விளைச்சது நீயே புடுங்கிறதுக்கு அவனுக்கு அதிகாரத்தை தேவன் தரல. அப்ப ஊவாய புடுங்குறாவன், ஊவாய புடுங்கி பக்கத்து வீட்டுல ஒரு ராமாய கொண்டு வந்து இழுத்து விட்டு, ஏன்னா நீ வர வர ரொம்ப வீக்கா தெரியுறடி, எனக்கு என்னமோ அது டவுட்டா இருக்கு, நீ டாக்டர்கிட்ட போ அப்படின்னு பரமேஸ்வர்கிட்ட சொன்ன உடனே பரமேஸ்வருக்கு நானும் காலை இருந்து அதாக்கா நினைச்சேன் அப்படின்னு சொல்றீங்க பாத்தீங்களா. அங்கதான் வாய புடுங்கினான். என்ன ஜெபம் பண்ணோம்? எனக்கு சுகம் உண்டுன்னு சொன்னீங்கல்ல, எல்லாரும் கேட்டுக்கிறீங்களா சுகம் உண்டு. இங்க கொடை பிடிக்கிறது ஈசிங்க, இந்த ரூம்ல கொடை பிடிக்கிறது ஈசிங்க. பிராக்டிக்கலா உங்க வாழ்க்கையில வரும் பொழுது நீங்க தேவன், அதனால்தான் என்ன சொல்றேன், இங்க நல்லவரே வல்லவரேன்னு சொல்றதை என் மனது ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லா சபையில் என்ன செய்யறாங்க, தேவன் ஆராதிக்கிறாங்க, அது ஒரு பெரும் பகுதி. நல்லவரே எல்லாரும் விருதித்து நாளத்தில் நல்லபர்ஷபரபகலபனாதியா வல்லவரே ரிமௌரிமலகதினமனாதியா ஆராதனை கௌசிகதனபரிமினாதியா ஆராதனை அப்படின்னு சொன்னால் அது ஆராதனை நினைக்கிறாங்க. நல்லதான் இருக்கு. ஆனால் உங்க வீட்டில் பிரச்சனை வரும்போது கர்த்தரை நல்லவர் என்று சொல்லுகிறீரா, சொல்லுகிறீர்களா? டாக்டர் எனக்கு என்னமோ டவுட்டா இருக்குதுமா அப்படின்னு சொல்லும் போது இல்ல, என் கர்த்தர் எனக்கு சுகம் கொடுப்பார் அப்ப சொன்னீங்களா? கர்த்தர் என் பரிகாரி என்று அப்ப சொன்னீங்களா? அப்ப சொல்லணும். அந்த நேரத்துல வாயை விட்டுறக்கூடாது, லூஸ் ஸ்டாக் விட்டுறக்கூடாது. நீங்க ஜெயிக்குன்னு நான் வழி சொல்லிடுறேன் இருக்கீங்களா. கர்த்தர் பச்சபாதம் உள்ள தேவன் அல்ல, ஒருத்தனுக்கு தூக்கி கொடுத்துட்டு ஒருத்தனுக்கு இறக்கி தருகிறது அல்ல. நீங்கள் பெற்றுக்கொள்வதில் வித்தியாசம் இருக்கிறது, கற்றுக்கொள்வதில் வித்தியாசம் இருக்கிறது. நீங்கள் எந்த அளவுக்கு கற்றுக்கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு பெற்றுக்கொள்வீர்கள். அதனால விதைத்து விட்டு முழித்திருக்க வேண்டும் என்று சொன்னேன். அதனால எதிர்மறையான வார்த்தைகள் என்ன செஞ்சிடக்கூடாது, பேசுறாதீங்க. ஆண்டவர்கிட்ட வந்து நான் அப்படி ஜெபம் பண்றேன் இப்படி ஜெபம் பண்றீங்க, நீங்க ஜெபம் பண்ணி கொடுக்கறதா இருந்தா என்னைக்கோ கொடுத்துருப்பாருங்களே. ஜெபம் பண்ணியும் அவர் தர மாதிரி இருந்தாருன்னா அவர் என்னைக்கோ தந்திருப்பாரு. ஜெபம் பண்ணி கிடைக்கிற விஷயமே இல்லை அதெல்லாம். ஜபத்துல நீங்க என்ன செய்யணும்னா தெரியல, அந்த ஆவிக்குரிய வேலையை செய்வது தான் ஜபம். அங்க போய் கொஞ்ச நேரம் ஜபம் பண்ணிட்டு என்ன விதை வேணுமோ என்ன வார்த்தை வேணுமோ அதை விதைக்க வேண்டும், சரிங்களா? சரி, உங்களுக்காக சொல்லுவாங்க. சரி, வருகிற வாரம் நல்லா செய்து அதனால தயவுசெய்து வாருங்கள், லீவ் போட வேண்டாம், முயற்சி பண்ணுங்க. வார வாரம் வருவதாக தீர்மானம் பண்ணுங்கள். உயிரை பிசாசுகளை தூக்கி கொடுத்துடாதீங்க. கடந்த வாரத்துல என்ன சொன்னேன் வேகமா சொல்றேன், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து உங்க பத்தில பேசினேன். தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன, அது கண்ணுக்கு தெரியுமா? தெரியுமா? தெரியாது. தமிழ்நாடு வேற, தமிழக அரசாங்கம் அரசு வேற, இந்தியா வேற, இந்திய அரசு வேற, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வேற. இந்தியாவை பார்க்க முடியும், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. புரிஞ்சுக்கிட்டே வாங்க. அதே போல பரலோகத்தை பார்க்க முடியும், நிச்சயமா நீங்கள் தான் ஒரு நாள் போய் பார்ப்போம். ஆனால் பரலோக ராஜ்யம் என்பது இப்பயும் பார்க்க முடியாது, அப்பயும் பார்க்க முடியாது. ஏனென்றால் அது ஒரு பண்பு பெயராக, அது என்ன இலக்கணம் தமிழ் எனக்கே சரியாக தெரியல. அதை வந்து பார்க்க முடியாது. பரலோக ராஜ்யம் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது அது ஒரு ஆளுகை, ராஜ்யம் என்பது ஒரு ஆளுகை. அப்போ அந்த ராஜ்யம் எங்கே இருக்கிறது, அந்த ராஜ்யத்துக்கு யார் ராஜா, ராஜ்யத்தினுடைய கடமைகள் என்ன, அந்த ராஜ்யம் அந்த நம்முடைய தேவைகளை எப்படி சந்திக்கிறது, எந்த அளவிலே சந்திக்கிறது என்று, அது என்ன விதிமுறைகளை வைத்திருக்கிறது என்று கடந்த வாரத்தில் சொன்னேன். சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் அதை வேகமாக சொல்கிறேன்.
தேவனுடைய ராஜ்யம் என்பது காணும் வண்ணமா இருக்காது, அது காண முடியாத அளவில் இருக்கிறது. ஏனென்றால் அது ஆவிக்குரிய ராஜ்யம். அந்த ராஜ்யம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் நமக்குள்ளே வந்திருக்கிறது. சொல்லுங்க, ராஜ்யம் எனக்குள்ள இருக்குது. அது முதல் புரிஞ்சுக்கோங்க. என்னைக்கு அந்த இந்த ராஜ்யத்துக்குள்ள வந்தோம் அப்படின்னு கடந்த வாரம் சொன்னேன். ஏன்னா அது போன வாரம் சொன்னது, இந்த வாரம் கேட்டால் உங்களுக்கு தெரியாது. 7 நாள் ஆச்சியா? உன் வேலை பிரசங்கம் பண்ண வேண்டியது, மூச்சை கட்டிட்டு பேச வேண்டியது. நாங்கள் கஷ்டப்படாமல் கேட்டு என்ன செய்வோம்? அப்படியே போயிடுவோம். ராஜ்யம் என்ன எங்களுக்கு என்ன பூஜ்யம்னால எங்களுக்கு ஒன்றுதான். அதான் பார்த்தா பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அந்த காலத்து பாட்டு இருக்குல்லம்மா, மண்பாரம் மாதிரி தான் தெரியும். என்னம்மா பழங்காலத்து பாட்டு இருக்குதா? ஒரு டைரியில் கூட எழுதி வச்சிருந்தேன், பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை வைத்து ஆளுகை செய்கிறான்னு சொல்லிட்டு நல்ல சூப்பர் பாட்டு நம்ம காஸ்பல் சாங் எழுதி வச்சிருந்தேன் டைரியில். சரி ரைட்டு, பூஜ்யத்துக்குள்ளே நமக்கு பூஜ்யம்னா புரியுது, ராஜ்யம்னா புரியல. சரி கவனிப்போம். அப்போ என்னைக்கு ஒரு மனுஷன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வருகிறான், அல்லது தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது அவனுக்குள்ளே வருகிறது என்று சொன்னால், ஒரு மனிதன் மனம் திரும்பி அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்துக்கு உள் வருகிறான். எல்லாம் கடந்த வாரத்தில் சொன்னேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருந்தார்கள். அப்போ பார்வோனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருந்தார்கள். அங்கிருந்து மன ஆட்டை அடித்து பஸ்கா ஆட்டை அடித்து, அது பேர் பஸ்கா பண்டிகைன்னு சொன்னார். பஸ்கா என்றால் கடந்து போகுதல். அங்கே தமிழ் அர்த்தம், இங்கிலீஷில் பாஸ் ஓவர். அவன் கரெக்டாக வச்சுட்டான், நம்ம தப்பு பண்ணிட்டோம். நம்ம வந்து பஸ்கான்னு வச்சுட்டோம், அவன் வார்த்தையை வச்சுட்டோம். அது நமக்கு தமிழில் புரியுற மாதிரி வச்சா நல்லா இருக்கும்ல. கடந்து போகும் பண்டிகை அப்படின்னா கொஞ்சம் எனக்காவது அர்த்தம் தெரியும். உன் பிள்ளையாவது கேட்பான், என்னம்மா கடந்து போதெல்லாம் என்னம்மான்னு கேட்பான். இப்போ பஸ்கா பண்டிகைனா சுத்தம் ஜோலி முடிஞ்சது, நமக்கே அர்த்தம் புரியல. சரி, அப்போ அந்த ரத்தத்தை ஆட்டுக்குட்டி அடித்து ரத்தத்தை தடவுனோடனே மரண தூதன் கடந்து போயிட்டான். ஊரெல்லாம் விடுதலை உண்டானது. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்தாங்க. பொண்ணு வெள்ளிய நகலோடு சுகத்தோடு பலத்தோடு புறப்பட்டு வந்தார்கள். நல்லா கவனிக்கணும், இது எதற்கு அடையாளம் தேவையப்படியா? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே புறப்பட்டது எதற்கு அடையாளம்? கடாபுடாளுக்கா, கடலும் கைக்கா, கடப்பு திபுக்கலா, பவித்ரா சொல்லு, காணான். வெரி குட். எகிப்து விட்டு வெளியே வந்ததுக்கு பேரு காணான். கல்யாணத்துக்குள்ள நீ நல்ல பிள்ளையா இருந்தா நான் கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு கல தாலியை வாங்கிக்கும், இல்லைன்னா கல்யாணத்தை நிறுத்து. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமையாக இருந்தது. நீங்களும் நானும் விக்கிரகத்துக்கு கீழே அடிமையாக, வியாதிக்கு அடிமையாக இருந்த காலத்துக்கு முன்மாதிரியாக தேவன் சொல்றார். ரட்சிக்கப்படாத நிலவரத்துக்கு பேரு எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தாங்கன்னு ஒரு கூட்ட ஜனத்தையே பொம்மையா கத்தர் வைக்கிறார் நமக்காக. அதெல்லாம் வச்சுட்டு இதெல்லாம் உனக்கு நிழலாட்டமாக இருக்கிறது என்று கத்தர் சொல்லி முடிச்சிட்டார். ஒரு கதையவே முடிச்சிட்டார். அவர்களுக்கு என்ன சம்பவித்ததோ எழுத்துக்குரிய பிரகாரமாய், அத்தனையும் உங்களுக்கு ஆவிக்குரிய பிரகாரமாய் சம்பவிக்கிறது என்று கர்த்தர் சொல்றார். புரியுதா? அப்ப எகிப்தில் அடிமையாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னா பாவத்துக்கும் விக்கிரகத்துக்கும் வியாதிக்கும் வறுமைக்கும் கடனுக்கும் நம்ம ஒரு காலத்துல அடிமைப்பட்டு கடந்தோமே, இந்த வியாதிலிருந்து வெளியே வர முடியல, இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர முடியல அப்படின்னு கடந்தீங்களே ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி, அந்த கிடக்கிறத காமிக்கிறது எகிப்து. அப்ப பிசாசு உங்களை ஆண்டு கொண்டிருந்தான். பார்வோன் ராஜா எகிப்தை ஆண்டான், நம்மள பிசாசு ஆண்டான். இருளின் அதிகாரத்தின் கீழாக இருந்தோம். பாவம் நம்மளை ஆளுகை செய்தது, வியாதி நம்மை ஆளுகை செய்தது, வறுமை நம்மளை ஆளுகை செய்தது. எத்தனை முக்கு முக்குனாலும் என் சொந்த அக்காவை சாட்சியம் சொல்றேன், இப்ப கூட போன் போட சொல்றேன், ஹெச்சமா இருக்கிறாங்க. எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டாங்க, ஒரு சொட்டு நகை கூட உடம்புல போட முடியல, சொந்த நிலம் கூட வாங்க முடியாம இருந்தாங்க. கடைசியா என்னைக்கு கோயிலுக்கு வந்தாங்களோ அன்னையில இருந்து இது வரைக்கும் அவங்க ஏறுமுறையில் இருக்கிறாங்களோ இல்லையே, அவங்க ஒருபோதும் இறங்கு முகமாகவே இல்லை. இன்னைக்கு பையன் 1.5 லட்சம் சம்பாதிக்கிறான், பொண்ணு 6 லட்சம் சம்பாதிக்குது, மருமகன் 1 லட்சம் சம்பாதிக்கிறாரு, வீட்டுக்காரர் சம்பாதிக்கிறாரு, ஏகப்பட்ட வீடு ஏகப்பட்ட நிலம் வந்துருச்சு இப்ப ரீசெண்டா. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அன்றைக்கு நீ பாவத்துக்கு அடிமையாக இருந்த, நல்லா கவனிங்க, அதே அதை விட கம்மியா தான் உழைக்கிறாங்க. ஹலோ, அதை விட கம்மியான வளர்க்கிறாங்க. இப்ப எப்படி காசு இருந்துச்சு? அதைத்தான் நான் சொன்னா புதுசா வரவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. உங்களை ஒரு சக்தி ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது, பிசாசு உங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். உடனே நான் பிசாசான்னு கேட்காதீங்க, உங்களுக்கு தெரியாது.
அவன் என்ன செய்யறான், உங்களை ஆளுகை செய்கிறான், உங்களை முன்னேற முடியாதபடி, சுகமடைய முடியாதபடி உங்களை ஒரு வல்லமை கீழே இழுத்து கொண்டிருக்கிறது. தூக்கி போடுற கல் எங்கதான் வருது? கீழே தான் வருது, இல்ல மேல போகுதா? நான் ரொம்ப ஜெபம் பண்ணி போடுறேன், ஆண்டவரே காலவனா தொட்டு கும்பிடுறேன், இது தயவுசெய்து கீழே வரக்கூடாதுப்பா, கேட்க மாட்டேங்கிற ஆண்டவர். இது மாதிரிதான் உங்க வாழ்க்கை எவ்வளவுதான் மேல போனாலும். இப்ப நாங்க என்ன சொல்றோம், ஏரோப்ளைன்ல நாங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், அந்த உட்காரமா அப்படிங்கிறோம், மேல போலாமான்னு சொல்றோம். நீங்க என்ன சொல்றீங்க? கிடையாது, அந்த காலத்து ஏரோப்ளைனை பார்க்காத மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க. தூக்கி போட்டா மேல போவோமா? இதுவே கீழே வருது, இவ்வளவு பேர் வேட்டி எப்படியா மேல போவோம்? அட உட்காரமா மேல தூக்கிட்டு போறேன்னு கேட்க மாட்டேங்கிறேன். இப்பதான் அவங்க உட்காருங்க, மெதுவா இந்த ஏரோப்ளைன்ல வந்து உட்காந்துட்டு இருக்கிறீங்க. யாரோ அம்மா சொன்னாங்க, அம்மா பாட்டி சொன்னாங்க, ஏரோப்ளைன் மேல போதோ இல்லையோ, இங்க வந்த நீங்கள் உயர்வீர்கள், மேன்மையை காண்பீர்கள், சுகத்தை அடைவீர்கள், உங்களுக்கு வெற்றி நிச்சயம், உங்களுக்கு சுகம் நிச்சயம். புதிதாக யாரும் எந்திருந்தால் பெற்றுக்கொள்ள வார்த்தையை கத்தரோடு பேசுகிறார். நீ விடுதலையாக்கப்படுவது நிச்சயம் மகளே, உன் கண்ணீர் துடைக்கப்படுவது சத்தியம், வானம் அழிந்தாலும் பூமி அழிந்தாலும் நீ உயரப்போவது சத்தியம், நீ மேன்மை அடைய போவது மாறம் மாற்ற முடியாத உண்மை, மறுக்க முடியாத எதிர்க்க முடியாத உண்மையாக இருக்கிறது. நீ ஏனென்றால் நீ வரவேண்டிய இடத்துக்கு வந்திருக்கிறாய், உன்னை உயர்த்துகிற உன் தேவனிடத்தில் வந்திருக்கிறாய். இங்கே அடங்கி இருங்க, மேல போயிடுவீங்க. இப்படிதான் எங்க அக்கா சொன்னா கேட்கல, அஞ்சு வருஷமா கெஞ்சு நான் கேட்கல, போடா மதம் மாத்திரை, போடா மதம் மாத்திரன்ட்டு இருந்தாங்க. அப்புறம் பல்ல கடிச்சிட்டு வந்தா இன்னைக்கு இன்னைக்கு நம்ம சபையிலேயே ஒரு நம்பரும் விசுவாசி ஒருத்தங்க இருப்பாங்க, வருமானத்தில் சொன்னா என்ன பொறுத்தலும் அவங்க தான் நான் நினைக்கிறேன், தவறாக தான் மனுச்சிக்கணும் இருக்கலாம். ஆனா மொத்த குடும்பமே ஒரு 5 லட்சம் சம்பாதிக்குது, ஒரு குறையும் இல்லை, எல்லாம் சந்தோஷமா சமாதானமா இருக்கிறாங்க. எல்லாம் நான் எங்க அக்காவை பார்த்து நானே பொறாமைப்பட்டிருக்கிறேன், என் சொந்த அக்காவை பார்த்து நான் பொறாமைப்பட்டிருக்கிறேன், இப்பயும் பொறாமப்படுறேன். பையனை எப்படி வளர்க்கணும், ஒரு கோடு குறிச்சா பையன் காண வேண்டாம். பொண்ணு எப்படி வளர்க்கணும், கோடு கிளிக்க போறேன்னு சொன்னாவே தாண்டாது. இன்னொரு வரைக்கும் அம்மா பித்து கிடையாது, அம்மா மேல பித்து கிடையாது, பொண்டாட்டி கொடுன கொள்றோம் அப்படி இல்லை. அந்த அளவுக்கு பாசமா அன்பா அன்பை ஊட்டி பாசத்தை ஊட்டி வளர்த்தாங்க, எச்சரிப்பை ஊட்டி வளர்த்தாங்க. நம்ம இனிப்பை நிறைய போட்டுடுறோம், காரத்தை குறைச்சிடறோம். எங்க அக்கா அறுசுவையும் கரெக்டா போடும், அதனாலதான் எங்க அக்கா கண்டா எனக்கு போறாங்க. புருஷன் எங்க வச்சிருக்கணும், வச்சிருக்கிறாங்க. பையன் எங்க வச்சிருக்கணும், அங்க வச்சிருக்கிறாங்க. பொண்ணு எங்க வச்சிருக்கணும், அங்க வச்சிருக்கிறாங்க. வீட்டை எப்படி கட்டணும், அப்படி கட்டியிருக்காங்க. இதே இது ஆண்டர் கூட வரத்துக்கு முன்னாடி இல்ல, அதுக்காக சொல்ல வரேன். இதே இது ஆண்டர் காலத்துக்கு முன்னாடி தலைகளா இருந்தது, புருஷன் கட்டியே பிரச்சனை இருந்தது, அதெல்லாம் சரி பண்ணார் கத்தர், எல்லாம் சரி பண்ணார். எதுக்கு ஆண்டவர்களை வரும்போது இந்த காரியம். இது போல இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமையாக இருந்தார்கள், இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருந்தாங்கன்னா நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பிசாசனுடைய ஆளுகைக்குள்ளாக இருக்கிறீர்கள். நீங்க எத்தனை குட்டிகரணம் போட்டாலும் உங்களால் முன்னேறி வர முடியாது. தயவுசெய்து தெரிஞ்சுக்கோங்க, நான் ரொம்ப நல்லது தானே சொல்றோம். புதுசா யாராவது வந்திருக்கீங்களாமா? புதுசா வந்திருக்கிறீங்களா? ஒரு 2-3 வாரம் வந்திருக்கணும் இருக்கிறீங்க இல்லையா? எங்க வந்திருக்கீங்க இல்லையா? இங்க பாருங்க, ஒரு கேள்வி கேட்கறேன், திரும்பி பாருங்க. நீங்க நீங்கள் மட்டும் தெரியும் பாருங்க, தெரியும் பாருங்க. ஆமாம், நான் பிறக்கும் போதே நான் பைபிளோட பிறந்தேன், நான் இயேசு, நான் கிறிஸ்தவனாக பிறந்தேன். கை தூங்க, 98 96 எத்தனை பேருமா? ஆம்பளையும் சரி பாருங்க, 4 8 யாரும் இல்லை. புரியுதுங்களா? இங்கே உட்காந்துருக்கிற ஒருத்தம் கூட கிறிஸ்தவன் கிடையாது, கிறிஸ்தவங்களாக பிறக்க கிடையாது. நான் வச்சுக்கோங்க, இதை மதம் மாற்றத்துக்காக நாங்கள் வரல. புரியுதுங்களா? நான் திருச்சியில் நேஷனல் காலேஜில் ஈவினிங் காலேஜில் மேத்தமெட்டிக்ஸ் லெக்சராக வேலை செஞ்சவன், வேலையை விட்டுட்டு நாங்கள் ஏன் எங்கே வரோம்? என் குலதெய்வம் அங்காளங்க. புரியுதுங்களா? எங்கள் தாத்தா தான் பில்லி சுனேஷ் தான் செய்வனை செய்கிற குடும்பத்துலேருந்து நான் பிறந்து வந்திருக்கிறேன். கக்கூசுக்கு போனால் கூட நல்ல நேரத்தை பார்த்துட்டு போகிற ஜாதிக்கு நான் குடும்பத்துக்கு நான் பிறந்திருக்கிறேன். லெட் யூரின் போனால் கூட எங்கள் அப்பா நல்ல நேரம் பார்த்து வச்சுக்கோங்க பாரு, எனக்கு கோபமாக வரும். எனக்கு லட்சி நீலாம் மனுஷனாயான் கூட கேட்குற மாதிரி வெறுப்பு வரும். எப்போ பார்த்தாலும் நல்ல நேரம் கெட்ட நேரம், நல்ல நேரம் கெட்ட நேரம். நீங்கள் பார்க்குற மாதிரி இல்லை, அவர் வேதவரெல்லாம் பார்ப்பார். பஞ்சபட்ச சாஸ்திரம் என்று சொல்லி நான் வந்து பரணி நட்சத்திரம், மேஷராசி, துலா லக்னம். அப்போ என்னுடைய ராசிக்கு என்ன அமரபட்சம் சுக்கரபட்சம் என்று சொல்லி, வளர்பிறை தேய்பிறைன்னு சொல்லி ஒரு நாளை வந்து நீங்கள் நம்ம காலண்டரில் பார்க்க போனால் 6-7 ரோகம், 7-9 சோகம்னு போட்டிருப்பான். லூசு பிடிச்சவனுங்க, ஒருத்தனுக்கு அர்த்தம் தெரியாது.
ஆக்சுவலாக நாளிகையில் பிரிக்கணும். ஒரு நாளைக்கு எத்தனை நாளிகை, அந்த நாளிகையில் வளர்பறையா தேய்பறையா, பகல் என்ன இரவு என்ன, இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து எங்கள் அப்பா என் பாக்கெட்டில் ஒரு பெரிய காலண்டரே உள்ளுக்குள்ளே மடித்து வச்சுருப்பான். நல்ல நேரத்தில் கெட்ட நேரம், கெட்ட நேரத்தில் நல்ல நேரம் சொல்லி வச்சுருந்தாங்க. அப்படிப்பட்ட குடும்பத்தில் தான் நாங்கள் பிறந்து வந்திருக்கிறோம். புரிஞ்சுக்கலாம். ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்தவ பற்றி பேசினா நம்ம ஏற்றுக்கக்கூடாது இல்லைங்களா. ஒரு இந்து வந்து பேசுகிறோன்னு சொல்லும்பொழுது நீங்கள் யோசிக்கலாமா இல்லைங்களா? அதெல்லாம் நீங்கள் யோசிங்க, புதிதாரணமாக யோசிங்க. மதம் மாத்திரம் எது மதம் மாத்திரம் வேறு மதமே கிடையவே கிடையாது. ஒரு பைபிளில் ஒரு இடத்துல மதம்னு ஒரு வார்த்தை காமிச்சா இப்பயே என் பிரசனத்தில் ஓடுகிற வேலையை. மதம்ங்கிற வேடே பைபிளில் கிடையாது. நீங்கள் மதன் மதம் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. இயேசுனுடைய உபதேசத்தை பின்பற்றி நாங்கள் போய்கொண்டிருக்கிறபடியால், அந்த உண்மைகளை பின்பற்றி போய்கொண்டிருக்கிறபடியால், எங்களுக்கு மற்றவங்க பேர் வச்சாங்க கிறிஸ்தவர்கள். தமிழில் சரியாக தெரியல. கிறிஸ்ட ஃபாலோ பண்ணுறவன் கிறிஸ்டியன், கிறிஸ்டிலிருந்து வந்தது கிறிஸ்டியன். கிறிஸ்ட ஃபாலோ பண்ணுறவன் கிறிஸ்டியன், இந்தியாவில் இருக்கிறவன் இந்தியன், தமிழ்நாட்டில் இருக்கிறவன் தமிழியன், சென்னையில் இருக்கிறவனுக்கு பேர் சென்னையனேன்னு சொல்கிறாங்க. எனக்கே ஒன்றும் புரியல புதுசாக என்ன சென்னையினேன்னு அப்படின்னு சென்னை வாழ் மக்கள் அப்படிங்கிறதுக்கு அவங்க வச்ச பேர். அதுபோல நம்ம ஒரு கிறிஸ்தவர்களுக்கு மற்றவங்க பேர் போட்டாங்க, இவங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவை பின்பற்றக்கூடியவர்கள் அப்படின்னு அவங்க போட்ட பேர். சரி, அதனால நாங்கள் யாருமே உங்களை போல நாங்கள் ஒரு காலத்தில் அடிமையாக இருந்தோம், முக்கு முக்குன்னு முக்கி பார்த்தோம். பார்க்காத வைத்தியம் இல்லை, ஏறாத கோயில் இல்லை, இறங்காத குளம் இல்லை, கட்டாத கயிறு இல்லை, பார்க்காத மந்திரவாதம் இல்லை, உருண்டு பெறலாத அங்க பிரதேசம் இல்லை. எல்லா மந்திர வேலையும் பார்த்துட்டு பார்க்காத மந்திரவாதி இல்லை, எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு உசுருக்கு உளறுக்கிற நேரத்தில் நாங்கள் இங்கே வந்து இங்கே நாங்கள் அத்தனை பேரும் சுகமாக இருக்கிறோம். அத்தனை பேரும் சாட்சி, அத்தனை பேருக்கு சாட்சிகள் இருக்கிறது. எல்லாரையும் சொல்லசுனா ஒரு மணி நேரம் சொல்லசனத்துக்கு சாட்சிகள் இருக்கிறது. உட்கார்ந்துக்கிற பாதி பேர் செத்து போயிருந்தா அரச மரம் ஆழ மரம் வளைச்சிருக்கோம். இன்னைக்கு உயிரோடு நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். அப்படிப்பட்டவன உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். பணம் கொடுத்து யாரையும் கூப்பிட முடியாதுமா? பணம் கொடுத்துட்டு வாங்க இந்த சாமியை கும்பிடுனா ஒரு கேள்வி கூட ஏத்துக்க மாட்டான். நாங்கெல்லாம் படிச்சிருக்கிறோம். ஒரு கேள்வியை கூட 10 லட்சம் ரூபாய் கொடுத்து மதம் மாத்தணும் சொன்னா அவ தெய்வத்துக்கு வரமாட்டாங்க. நீங்க நினைக்காதீங்க, பணத்துக்காகலாம் தெய்வத்தை யாரும் நிற்க மாட்டாங்க. உண்மை எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டதுனால இங்கே உட்காந்துட்டு இருக்கிறோம். அதான் விஷயம், நீங்களும் அந்த உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. சரி, யாருக்கோ கத்தர் பேசுறாரு, இது என் செய்தியே கிடையாது. சரி, சும்மா வார்த்தை இவ்வளோ தூரம் வருது, இதெல்லாம் நான் ரெடி பண்ணாததுன்னா கத்தர் யாருக்கோ பேசுறாருன்னு அர்த்தம், புதுசாக அவங்களுக்கு பேசுறாருன்னு அர்த்தம். சரி, கவனிங்க. அப்போ எகிப்தில் அடிமையாக இருந்தாங்க. அப்போ எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாக இருந்தது எதை காட்டுதுன்னு சொன்னால், நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி கஷ்டத்தில் வாழ்ந்ததை, பாவம் சாபம் வியாதி வறுமை விக்கிரகம் இதுக்கெல்லாம் கீழே இருந்தீங்க. நீங்க என்ன முக்குனாலும் மேலே வர முடியாதபடி ஒரு வல்லமை உங்களை போட்டு பிரஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. இப்ப ஆண்டர் என்ன செஞ்சாரு, அதுல இருந்து உங்களை வெளியே கொண்டு வந்தார். இன்னைக்கு நீங்க எப்படி உயர்றீங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டர் ஒண்ணு உங்களை ஆசீர்வதிக்கிறாங்க. ரெண்டாவது காரியம், உங்கள் ஆசீர்வாதத்தை தடை செய்தவன் உங்கள் வாழ்க்கையில நீக்கப்பட்டு விட்டான். அதான் விடுதலை, அதான் ரட்சிப்பு. இப்ப அங்கிருந்து வெளியே கிளம்பின உடனே ராஜா சும்மா விட்டானா? விடலை. உடனே என்ன செஞ்சுட்டான், சேனையை அனுப்பி ஜனங்களை திருப்பி கொண்டுட்டு வா அப்படின்னு சொன்னான். அப்ப ஆண்டர் என்ன செஞ்சாரு, செங்கடலை தேவன் கடக்க செய்தார். என்னங்க நல்லா நான் வச்சுக்கணும், அந்த ஆட்டுக்குட்டியை அடிச்சு வெளியே வந்தது எதை காட்டுது? அங்க எகிப்துல இருந்தது அடிமைத்தனத்தை காட்டுது. ஆட்டுக்குட்டியை அடிச்சு அந்த ஊரு முழுக்க சங்காரதுதனை தேவன் அனுப்பித்து, ஆடுல இருந்து கொசுல இருந்து யானை வரைக்கும், ஆண்டியில இருந்து அரசன் வரைக்கும் மூத்த புள்ள என்ன செய்யறாண்டவர், அதம் பண்ணினார், சங்காரம் பண்ணினார். அதுக்கு பேரு சங்கார தூதன். என்ன காமிச்சீங்க, எது கழுத, நீ செத்துப்பிட்டியா, ஏன் அழுத, ஏன் காலில் விழுகிற, சாமி காலில் மட்டும்தான் விழுகணும். நல்ல கிறிஸ்தவன், சாமி காலில் கூட விழுகக்கூடாது, அவர் கூட ஏற்றுக்க மாட்டார். உன் புள்ள உன் காலில் வந்து காப்பாத்தினா ஒத்துக்குவியா, காலில் வந்து கும்பிட்டா காப்பாற்றிவோம் அவனை, அப்புறம் எதுக்கு உன் புள்ள உன் காலில் விழுகணும், அது என்ன பழக்கம் அது, கத்தர் கை விட்டுருவாரா? அடுத்த வாரம் சாட்சி சொல்லுவார். ஏன் பயப்படுற? அதுதான் சொன்ன சோதனை நேரத்தில் வார்த்தையை விட்டுறாரு. தெரியுமாருங்க, கத்தர் யாரையுமே கைவிட மாட்டார். எழுதி வேணா வச்சுக்கோ, உங்களை நீங்க கைவிட இப்பவும் சொல்றேங்க, உங்களுக்கு தோல்வியே கிடையாதுங்க. நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க ஜெயிக்காம. உங்களை தோற்கடிக்கிறதுக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை பிசாசுகள் வந்தாலும் உங்களை தோற்கடிக்கவே முடியாது. அவர் ரிசல்ட் போட்டாரு. அதான் ஒரு பாச சொன்னாரு, இது 20 ஓவர் 50 ஓவர் கேம் இல்ல, நீ ஜெயிக்கிற வரைக்கும் இந்த ஓவர் முடியவே முடியாதுடா, நீ ஜெயிச்சாதான் இந்த கேம் முடியும். உங்களுக்கு தோல்வியே கிடையாது.
தைரியமா இருங்க. சோதனை வரட்டுங்க, காற்றையும் கடலையும் கொந்தளிக்கட்டுங்க, கொந்தளிக்கட்டும், என்ன என்ன ஆகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல் தடவை கடல்ல போனாரு, காற்றும் கடலும் கொந்தளிச்சது, ஐயோ நாங்க சாப்பிடுவோம் அப்பா அப்படின்னாங்க. உடனே ஆண்டவர் போனாரு, கமெண்ட் இருப்பா உங்க விசுவாசம் என்னாச்சு, காற்றே இறையாதே கடலே அமைதலாரு அப்படின்னாரு. என்னாச்சு, உனக்காக தான் பேசுறேன், நீ தண்ணி குடிச்சிட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறேன், உனக்காக தான் அடைச்சி வச்சுட்டு பஞ்சு அடைச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறேன், நீ வந்து குடிச்சதும் பத்தாம நேரம் தான். ஒருத்தன் வாட்ஸ்அப் அனுப்பிச்சான், மூணு சிங்கம் தூங்கிட்டு இருக்குது, மூணு சிங்கம் தூங்கிக்கிட்டே என்ன செய்யுது, ஒரு பாலை இந்த சிங்கம் அந்த சிங்கத்தை கட்டி வைக்குது, எல்லாம் தூங்கிட்டு இருக்குது, அந்த சிங்கம் அந்த காலம் அங்கே இருக்குது, அந்த சிங்கம் இந்த பாலம் இருக்குது. இதை வீடியோ எடுத்துருக்கிறான், சூப்பராக இருக்குது, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, எல்லாம் கண்ணை மூடி தூங்கிட்டு இருக்குது. இந்த மூணு சிங்கம் பந்து விளையாடுற மாதிரி விளையாண்டுட்டு இருக்கிறப்ப இங்கே ஒரு விளையாட்டு விளையாடுங்க, எல்லாம் சிங்கமாக மாறிட்டீங்க. கேட்டால் யூத ராஜ சிங்கத்தினுடைய பிள்ளைகளை பார்த்து நாங்கள் சில நேரம் கத்தர் பேசுவார், அமுதா இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறாரு, கேளு கேட்டு தொலைங்க. கப்பலில் போயிட்டு இருக்கும்போது காற்று கொந்தளிச்சுட்டு ஆண்டர் நினைச்சாரு, இறையாதே அமைதியாக இருந்தார், ரெண்டாவது தடவை இவரெல்லாம் அமுச்சு விட்டாரு, அப்பையும் காற்றையும் கடலும் கொந்தளிக்குது, ஐயோ ஐயோ அந்த ஆள் இருந்தால் கூட பரவாயில்லையே, அந்த ஆளும் இல்லையான்னு பயப்படுறாங்க. இப்போ இயேசுநாதர் கடலில் நடந்து வர்றாரு, என்ன என்ன சொல்ல வந்தார்னா, காற்றும் கடலும் என் காலுக்கு இருக்குதா, நான் பிரச்சனையை ஜெயிச்ச வேண்டான்னு சொன்னால் மறுபடியும் கத்திக்கிட்டு கிடக்குறாங்க. அப்போ என்ன நினச்சானுங்க, இயேசுநாதன் தெரிஞ்ச உடனே முதல் பேயின்னு பயந்தான், அப்புறமே என்ன செஞ்சிட்டான், ஆண்டவரே எல்லாம் சொல்கிறானுங்க, 11 பேரும் சொன்னானுங்க, பாரு இப்போ பாரு ஏறி உட்கார போகிறாரு, கப்சிப் கடலுப்பும் பாரு என்ன போகுது, எல்லாம் அடங்க போகுதுன்னு பாரு, இவர் கப்புன்னு சொல்ல சிப்புன்னு சொல்லலை, வேறு தான் என் கூட நடந்து வாண்டு போயிட்டே இருந்தார், ஒருத்த மாத்திரம் இறங்கி நடந்து போனான். என்ன சொல்ல வரேன்னா, உனக்காக உன்னை பழக்குவிப்பதற்காக பிரச்சனையை அடக்குவது ஒரு விதம், இன்னொரு விதம் பிரச்சனை எவ்வளவு இருந்தாலும் உன்னை ஜெயிக்க வைப்பது இரண்டாவது விதம். அதை உன் காலத்தில் கொண்டு வருவார், அவன் எவ்வளவு சீரட்டும் அவனை உன் காலத்தில் கொண்டு வர வைக்க உண்டே எனக்கு வல்லம் இருக்கிறது. இதெல்லாம் நீங்க என்னைக்கு படிக்கணும், இப்படி ஒரு பிரச்சனை வந்தா தானே படிக்க முடியும். என்னம்மா இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், கடவுள் காலில் கூட நீங்க விழக்கூடாது, மனுஷன் காலிலையும் விழக்கூடாது, கூளை கும்பிட போடக்கூடாது, புரியுதுங்களா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், அவர் என் காலை தள்ளாட விட்டார், என்னை காக்கிறவர் உறங்கார், இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதில்லை உறங்குவதில்லை, உன் வலது பக்கத்தில் அவன் இல்லா என்று உன்னை பாதுகாக்கிறார், பகலிலே வெயிலாகிலே விரைவில் நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்தாது, இது முதற்கொண்டு உன் போக்கியும் வரத்தையும் அவர் எந்தெந்தைக்கும் உன்னை காப்பார் அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நீங்க உட்கார்ந்து என்னமா கவலைப்பட்டு இருக்கிற, சரி எகிப்தோட்டு வெளியே வந்தாச்சு, எகிப்தோட்டு வெளியே வரதுக்கு என்ன செஞ்சாங்க, அந்த ஆட்டை அடிச்சு ரத்தத்தை கதவுல பூசுங்க, அப்பதான் உங்க வீட்டுக்கு மரணதூதன் வரமாட்டான் அப்படின்னு சொன்ன உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் ஆட்டை அடிச்சு ரத்தத்தை பூசி ஊரே சாவு, ஆண்டோடைய பிள்ளைங்க சாவு இல்ல, ராஜா பயந்துட்டு ராத்தோட ரைத்திரியா கிளம்பி போகப்பா, முத எங்க மூஞ்சிலே முடிக்காத போ, என்ன கேட்டாலும் தரேன்னு சொன்ன ஆண்டர் சொன்னாரு, வெளியும் ஒண்ணு கேளுங்காரு, எவன் வீட்டுல யாராவது வேலை செஞ்சானோ அவன் ஓனர்கிட்ட போய் உங்கள்கிட்ட இருக்க எல்லா நகையும் கழட்டி கொடுன்னு கேட்க சொன்னாங்க, கழட்டி கொடுத்துட்டானுங்க, கழட்டி கொடுத்துட்டாங்க, என்ன பரமேஸ்வரன் சொல்றதுன்னு தெரியல, என்னங்க எனக்கு எவனும் கழட்டி தரலையா, நீ சொல்றது நல்லா இருக்குது பேசாம அங்க பிறந்துருக்கலாம், எவனும் எனக்கு தர மாட்டேங்கிறான், நான் கழட்டினா செருப்பெல்லாம் கழட்டுறானுங்க, நான் கேட்டேன் அவங்களுக்கு கேட்க, ஏன் கேட்க சொன்னார்னா, 490 வருஷம் அடிமையாக வச்சுருந்தான் சரிங்களா, உங்களுக்கும் யாராவது அடிமைத்தனத்துக்களை வச்சு உங்களுக்கு வர வேண்டிய நியாயமான பணத்தை ஒருத்தன் எடுத்து வச்சுருந்தானா, இன்னைக்கு நான் சொல்கிறேன், ரட்சிக்கப்பட்டீங்கன்னா இயேசுவை தெய்வமாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த பணத்தை எல்லாம் கத்தர் உங்களுக்கு தந்துடுவார், அதெல்லாம் மாற்றுக்கிறதுக்கு கிடையாது, அதான் அதை சொல்கிறது தான் அப்படி கொண்டு வர்றாரு கத்தர். அநியாய எங்கெல்லாம் உங்கள் வாழ்க்கையில அநியாயம் நடந்ததோ அநீதி நடந்ததோ அங்கெல்லாம் தேவனுடைய கரம் இறங்கி நீதியை நடப்பிக்கும், இதுக்கு தான் கத்தர் கேரண்டி கொடுக்குறாரு. சரி இப்ப அங்க இருந்து வெளியே வந்துட்டாங்க, இப்ப ஆட்டை அடிச்சது எதை காட்டுது, திவ்ய பிரியா ஆட்டை அடிச்சது எதை காட்டுது,
எகிப்துல இருந்தது நீ ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்ததை காட்டுது. ஆட்டை அடிச்சதுனால எகிப்து விட்டு வெளியே வந்தாங்க, இது எதை காட்டுது? என்ன அருமையா இருக்குது, எகிப்து விட்டு வெளியே வந்தது ரைட்டு, இந்த ஆட்டை அடிச்சது எதை காட்டுது? எதனால வெளியே வந்தாங்க? பவித்ரா முத்துலட்சுமி எங்க இருக்கு சொல்லு. ஒண்ணுமே புரியலன்னா ரத்தத்தை விசுவாசிப்பதனால் நீங்கள் மரணத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிறீர்கள். அது வந்து மனம் திரும்புதலை காட்டுகிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை, இயேசு கிறிஸ்து தான் மெய்யான கடவுள், அவர் எனக்காக அடிக்கப்பட்டு விட்டார் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் பிசாசின் பிடியிலிருந்து வெளியே வருகிறீர்கள். என்ன ராமேஸ்வர் புரியுதா புரியலையா? இது தெரியலன்னா மத்தியான சோத்துக்கு போல வேற ஏதாவது போட்டு திங்கினு அர்த்தம். ஒரு கோடி தடவை சொல்லியிருப்பனா, இல்ல ஒன்றரை கோடி தடவை சொல்லியிருப்பனா, சோத்துல ஆனா பொம்மை வேணா போட்டு வச்சுட்டுமா? என்னதான் அவங்கள சொல்ல புரிய வைக்கிறது இல்லையா? உருப்பட பாருங்க ராமேஷ், இல்லைன்னா உருப்பட முடியாது. கதையா நினைச்சா கதை தான். உங்க தாத்தா கத்தனா பண்றாட்டி ஒண்ணுதானே, அதெல்லாம் கரெக்டா சொல்றீங்களே, அந்த மாதிரிதான் இது. அது அதை விட உண்மை இது. மனம் திரும்புதலை காட்டுகிறது. எகிப்து நீங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பிசாசுக்கு அடிமையாக வாழ்ந்ததை காட்டும் என்றால், அந்த ஆட்டுக்குட்டியை அடித்தது இயேசுக்கு சுண்டர் இருப்பற பாடு மரணத்தை விசுவாசித்ததன் மூலமாக நீங்கள் நரகத்துக்கு தப்பினதை காட்டுகிறது. சரிங்களா? அடுத்த பாயிண்ட் என்னன்னா, புரியுதா, எல்லாம் வெளியே போன பிறகு பார்வன் கம்மன் இல்லாம சும்மா இருக்காம ஆளை விட்டு துரத்துறான். கவனிக்கணும், என்னப்பா இப்பதான் விட்டாங்கன்னா மறுபடியும் துரத்துறானே. ஆமா, இப்ப துறக்கும் போது ஆண்டவர் என்ன செஞ்சாரு, செங்கடல் ரெண்டா பிளந்து செங்கடல் ஊடாக இஸ்ரவேல் ஜனங்களை கரை சேர வச்சு துரத்தி வந்த அத்தனை பார்வன் சேனையும் அதே கடலிலே மூழ்கடித்தார். இது எதற்கு அடையாளம் தெரியும்? பேசுறதே உனக்காகத்தான் பேசினால்தான் கேட்கிறேன், தெரியுதா? லூசு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காத. இது எதை காட்டுது? மரியா சிஸ்டர் என்னங்க சொல்றான், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்தவனே பார்வோன் சேனை அவனை மறுபடியும் துரத்தியது. அப்பொழுது செங்கடலை இரண்டாக பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களை இக்கரைப்படுத்தி அந்த அதை பின்தொடர்ந்து வந்த பார்வோன் சேனையை அதே செங்கடலிலே ஒருத்தர் மிச்சப்படாமல் அழித்தார் கர்த்தர். இது எதை காட்டுகிறது? வெளியே வந்துட்டியாமா, உனக்கு உடம்பு நல்லாம வேணாமா, இப்படி இருந்தா ஆகாது பரமேஸ், இப்படி இருந்தா ஆகாது. நான் சொல்றதை கேட்டுக்கோ, உன் நல்லது சொல்றேன். ஞான ஸ்நானத்தை காட்டுகிறது. செங்கடலுக்குள்ளாக உள்ள பூந்து வந்தது நீங்க தண்ணியில முங்கி எடுத்த ஞானஸ்தானத்துக்கு அடையாளமாக சொல்லியிருக்க. மண்டல ஏறாது மாதிரியா தாட்டு, பணியாரம் சுட தெரியுது, சுண்டக்கடலை என்ன கருணக்கிழங்கு உருளைக்கிழங்கு பால் பாயசம் பருப்பு பாயசம்லாம் வைக்க தெரியுது. குழந்த பிறந்தோடனே எப்படி பால் கொடுக்கணும், எப்படி காலில் போட்டு குளிப்பாட்டணும்லாம் தெரியுது. அதெல்லாம் எந்த ஸ்கூல்லையும் கத்தரல, எந்த ஸ்கூல்லையும் கற்றுக்காத கரெக்டாக செய்றீங்க.
இதை சொல்லி கொடுத்தாலும் கத்துக்க மாட்டீங்க இல்லையா. என்ன அமுதா உனக்கு தெரியாதுல்ல, புதுசா இருக்குல்ல, இப்பதான் புதுசா பேசுறேன். செங்கடங்கள் எல்லாத்தையும் நீ இதான் கேட்கிறேன், செங்கடங்கள் வந்து நீ தான் கேட்கறீங்க, பார்வோங்கிற வார்த்தையை நீ தான் கேட்கறீங்க. இதுல வந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் தெரிஞ்சுக்கோ, மனம் திரும்பின பிறகு எகிப்தை விட்டு வெளியே வந்த பிறகு ஒவ்வொரு இஸ்ரவேலனும் செய்ய வேண்டிய மிக முக்கியமான அடுத்த கட்ட வேலை என்னவென்று சொன்னால், யோசிப்பதற்கோ டிரெஸ் மாற்றத்துக்கோ கூட தேவன் நேரம் தரல. முதல் வேலை செங்கடலை கடந்தால்தான் உன் ரட்சிப்பு பூரணமாகும், இல்லாவிட்டால் பார்வோன் கையில மாட்டீங்க. போன வியாதி மறுபடியும் வந்துடும். நான் சொல்றேங்க தமிழ்ல தான் சொல்றேன், ஏதோ புரியலையா? அதுதான் தேவன் முன்மாதிரியா வச்சார். அவன் துரத்துறான், நீ ஆண்டோட ரத்தத்தினால விடுதலையாக்கப்பட்ட, இப்ப பிசாசுக்கு பொறுக்கல, மறுபடியும் உனக்கு வியாதியை கொடுக்கணும்னு முயற்சி பண்றானா? மறுபடியும் வியாதியை கொடுக்கறான். ஏன்னா நீங்க இன்னும் ஒன்ன கிராஸ் பண்ணல, நீங்க அவன் ஏரியாக்குள்ளேயே உட்காந்து ஆட்டிட்டு இருக்கிறீங்க, அதனால அவன் துரத்திட்டு இருக்கிறான். இப்ப ஆண்டர் என்ன செய்யறாரு, செங்கடலை பிளந்து உன்னை உள்ள தள்ளி விட்டு வெளியே எடுத்தாரா? இதுக்குள்ள நீ பூந்துட்டனா உனக்கு ஒரு ஃபென்சிங் மாதிரி அந்த அந்த செங்கடலே கத்தர் உனக்கு வேலையாக கத்தர் வைக்கிறார். ஞான ஸ்நானம் என்பது பிசாசு உங்களை துரத்த முடியாதபடி, உரிமை பாராட்டாதபடி, இறைவனுடைய பார்வனுடைய ராஜ்யத்திலிருந்து இறைவனுடைய ராஜ்யத்துக்குள் வந்ததற்கு பிரதான அடையாளமே செங்கடல் ஞான ஸ்நானம். அதனால அம்மா அப்பாவோட சொல்லி ஜெபம் பண்ணிட்டு ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டிய வேலையை பாருங்க. போது இதுக்கும் உங்க வாழ்க்கைக்கு சம்பந்தமே இல்லை. முட்டாள்தனமா இருக்காதீங்க, முட்டாள்தனமா வாழாதீங்க. யார திட்டுறதுன்னு எனக்கு தெரியல. அம்மா ரசிக்கப்பட்டு 7 வருஷம் ஆச்சு, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா புருஷங்காரன் திட்டுவான்ட்டு இப்பயே அந்த அம்மா ஸ்கூல் படிச்சுட்டு இருக்குது, ஸ்கூல் முடிச்சு இப்போ தான் காலேஜில் மேய்ச்சிருக்குது. அவங்க அப்பா சொல்றாரு, கல்யாணம் ஆச்சுன்னா மாப்பிள்ளை வீட்டில் ஏதாவது சொல்லுவாங்க, மாப்பிள்ளை எப்போ வரப்போ யாருக்கு தெரியும்? கர்த்தர் என்ன சொல்றாருன்னு கேளுங்க. எகிப்து விட்டு வெளியே வந்தது, வெளியே வந்தாச்சா? இயேசுவோட ரத்தத்தை நீ விசுவாசிக்கிறியா? அப்படின்னா நீ ஞானசாந்துக்குள்ள கடந்து வந்தோம். சரியா, எனக்கு போன வியாதி தான் புது வியாதி வந்துச்சு. நீ போட்டை வாடகைக்கு வச்சு நீ எகிப்துக்கு போயிட்ட, நீந்திக்கிட்டே போன, குட்டாலீஸ்வரன் மாதிரி நீந்திக்கிட்டே போயிட்ட. எங்க போயிட்ட? எகிப்துக்கு போயிட்ட. அவன் மொத்தம் என்ன செய்வான், என்ன சொல்ல வந்தேன்னு கேளுங்க. பரலோக ராஜ்யத்துக்குள்ளே எப்பொழுது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாய் நாம் பிரவேசித்தோம் என்று சொல்லும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் என்றைக்கு முழுமையாக தேவனுடைய ஆலயத்துக்குள் வந்தாங்கன்னு சொன்னா செங்கடலை கடக்கும் பொழுது வந்தார்கள். அதுபோல நீங்கள் நானும் மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாய் நாம் வந்து சேருகிறோம். அப்பதான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வரோம். எடுங்களா, இப்ப இந்த ராஜ்யத்துக்குள்ள வர வழியை பாருன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு சரீரத்தில் சுகம் தேவை, வீடு கட்ட பணம் தேவை, எல்லாம் கத்திரிக்க தெரியும். இவைகள் எல்லாம் உங்களுக்கு தேவை என்று உங்கள் பரமபிதா முன்னறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியையும் தேடுங்கள். எங்க எப்படி உள்ளுக்குள்ள வரலாம்னு பிளான் பண்ணு அப்படின்னு கத்த சொன்னார். ரைட்டு, இந்த ராஜ்யத்தில், அந்த ராஜ்யத்தில் யார் ராஜா? தேவன் ராஜாவாக இருக்கிறார். ஏரியா எந்த ஏரியா? பரலோக ராஜ்யம் என்று சொன்னதுனால பரலோகம் ராஜ்ய அந்த ஏரியாவாக இருக்கிறது. அப்போ பிரஜைகள் யாரு? நம்ம தான் பிரஜைகள். நமக்கும் தேவனுக்கு என்ன உறவு? அதில் அவர் அப்பாவாக இருக்கிறார், நான் பிள்ளையாக இருக்கிறேன். அவர் ராஜாவாக இருக்கிறார், நான் இளவரசனாக இருக்கிறேன். நான் பிரதிநிதியாக இருக்கிறேன். அப்போது ஒரு ராஜ்யத்தினுடைய வேலைகள் என்ன? ஒரு ராஜாவினுடைய வேலை என்ன? முக்கியமாக 2-3 வேலை சொன்னேன். ஒன்று, மக்களுடைய தேவைகளை சந்திப்பது, மக்களை காப்பாற்றுவது. இதுதான் ரொம்ப அடிப்படை. மக்களை காப்பாற்றுவது தான் ஒரு ராஜ்யத்தினுடைய முக்கியமான வேலை. ஒரு போர் வந்துச்சுன்னா நீங்கள் உங்களை விடாமல் கோழி கழுகுக்கட்டை சண்டை போடுறது போல ராஜா என்ன செய்வான், அவங்க ஆளுங்களை கொடுத்து அவன் சம்பளம் போட்டு ஆட்களை கூடி கொண்டு போய் அவன் யுத்தம் பண்ணுறான், நீ உள்ளே உட்காந்துட்டு இருக்கிற. உனக்காக சண்டை போடுறது யாரு? அந்த ராஜா போய் ஆட்களை கூலிக்கு போய் கூட்டிகிட்டு போய் சண்டை போட்டுட்டு இருக்கான், அவன் சாவறான். இன்னைக்கு நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, புரியுதுங்களா? அப்போ இதெல்லாம் ராஜ்யத்தினுடைய வேலைகள். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பணிகள் என்னவென்று சொன்னால், ரொம்ப முக்கியமான பணி, உன்னை பாதுகாப்பதும் உன்னுடைய தேவைகளை சந்திப்பதும் ராஜ்யத்தினுடைய தலையாய கடமைகள். அப்போ உங்களுடைய தேவைகளை இறைவன் சந்திப்பார். நல்லா கவனிங்க, இது தெரியாட்டினா உன் தேவை சந்திக்கப்படாது. அப்ப தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லும் பொழுது, தேவனுடைய ராஜ்யம் அது வார்த்தை ராஜ்யமாக இருக்கிறது என்று கடந்த வார்த்தை சொன்னேன். சொல்லுங்க, வார்த்தை ராஜ்யம்.
இங்க போய் பார்த்து எலுமிச்சம்பழம் வாங்கிட்டா கூட உங்களுக்கு பணம் தேவை. பரலோகத்துல போய் எலுமிச்சம்பழத்துக்கும் யானைக்கும் ஒரே விலை தான். பரலோகத்துல பரலோக ராஜ்யத்துல தேவனுடைய ராஜ்யத்துல எரும மாட்டுக்கும் ஒரே விலை தான், யானைக்கும் ஆமா கொத்தமல்லிக்கும் என்ன விலை அது அமுதா இந்த விலை என்ன? ஏன் அப்படி திடீர்னு கேக்குறீங்க? அதுக்கு பேசாம அந்த சண்டைக்காரத்தையே இப்ப உட்காந்துருக்கலாம் போல இருக்குது. விசுவாசம் ஒன்றுதான் விலை. நீ விசுவாசா எலும்புலத்தையும் எலுமிச்சம்பழத்தையும் வாங்கிக்கலாம், நீ விசுவாசா எலையாத்தையும் வாங்கிக்கலாம், அது உங்க கையில இருக்கிறது. அங்கே பணம் தேவையில்லை பரலோக ராஜ்யத்துல. நான் சொல்ல வர்றது என்னன்னா, உங்க வாழ்க்கையில நீங்க கார் வாங்கறதுக்கோ ஹெலிகாப்டர் வாங்கறதுக்கோ பணம் தேவையில்லை, விசுவாசம் தேவை. என்னங்க? ஆமா, என்கிட்ட கத்த சொன்னாரு ஒரு ஊழியர்காருக்கு டூவீலர் வாங்கிட சொன்னாரு. இந்த வாரத்தை சொல்றேன். இன்னொரு ஊழியர்காருக்கு செல்போன் வாங்கிட சொன்னாரு. இன்னொரு ஊழியர்காருக்கு கார் வாங்கிட சொல்லியிருக்காரு. என்னமோ என் பாக்கெட்ல 10 லட்சம் வச்சிருக்க மாதிரி கத்த சொன்னாரு. ஓகே, என்னை பதிலுக்கு தெரியும். நான் 50,000 தான் மூணு வாங்கி கொடுத்துருவேன், அது அடுத்த பிரச்சனை. அதனால சொல்றாரு, நான் முடிவு பண்ணிட்டேன். நல்லா கவனிங்க, யாருக்குன்னு கத்திர சொல்லல, சீக்கிரமா சொல்லுவார், அடிச்சுக்கோங்க. எவனுக்கோ ஒருத்தனு கத்திர கிட்ட வாங்கிட்டு சொல்றாரு. இப்ப அவனுக்கு என்ன தேவை? பணம் தேவையா? அவன் உட்காந்து பணத்துக்காச்சும் அவனுக்கிட்டு இருக்கான், என்கிட்ட வண்டி இல்லை. அவன் வண்டிக்காச்சும் அவன் வண்டி எப்படி வாங்க? இப்போ யோசிங்களேன், அவன் வண்டிக்காக ஜாப் பண்ண கட்ட வண்டி எப்படி கிடைக்கும்? நம்ம கையில் காசு இல்லை, வீட்டு வாடகை கட்ட காசு இல்லை, வண்டிக்கு எடுத்து ஜாப் பண்ணிட்டு ஆண்டு வரை வீட்டு வாடகை சந்திங்க பான் ஜாப் பண்ணிட்டு இருக்கிறேன். அவன் வண்டிக்காக இப்போ என்கிட்ட வண்டி நான் நல்லா கவனிங்க, என்கிட்ட வண்டி வாங்கிட சொல்றாரு ரைட்டா. அப்போ யாருக்கு வாங்கிட்டு சொல்லுவார்? கேட்டவனுக்கா கேட்காதவனுங்க? கேட்டோம். ஏன் கேட்டான்? நீ நம்புனா கேட்டேன், நீ நம்புனா அப்ளிகேஷன் போடாமல் வேலை கிடைக்கும். அப்ளிகேஷன் நீ போனால் நீ தகுதி அப்படி தானே போடுவேன், அப்ளிகேஷன் நீ போடலையப்பா. அப்ப ஆண்டவரே, எவன் ஒருத்தன் தான் பாக்கெட்டை பார்க்காம ஆண்டவரே எனக்கு கார் வேணும்னு ஜெபம் பண்றானோ அவனோட கார் வந்துட்டு போகுது. விஷயம் விஷயம் போன் ஒருத்தர் வாங்கி சொன்னாரு. அவர் போனுக்காக காசு இல்லைன்னு ஜெபம் பண்ணி காசு இல்லைன்னு யோசிச்சிருந்தானா? எப்ப போன் வாங்க போறாரு? வாங்க மாட்டாரு. இன்னைக்கு எங்க கையில அந்த கத்த சொன்னாலும் அந்த போனை வாங்கி கொடுத்துருவேன். இன்னைக்கு சொன்னாலும் நான் பார்த்துட்டு இருக்கிறேன், கொடுத்துருவேன் நான். கட்ட சொல்லிட்டார், ரைட், ஓகே. இப்ப நான் என்ன சொல்ல வரேன், என்ன சொல்றேன்னா, இந்த பரலோக ராஜ்யத்துல நீங்கள் எதெல்லாம் எப்படி எல்லாம் விலைக்கு வாங்கிறீங்கன்னா, எல்லாத்துக்குமே விசுவாசம் தேவை. என்னங்க? இன்னொரு பாஸ்டுக்கு என்ன வச்சது போல உங்களுக்கு ஒருத்தனை கத்தரை வச்சிருப்பாரு, உங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. ஒண்ணுமே உங்களுக்கு புரியல. நீங்க ஜெயிக்கிறதுக்கான அத்தனையும் கத்தரை செஞ்சிட்டாரு. அப்ப பரலோக ராஜ்யத்துல என்னதான் வேலை அப்படின்னு சொன்னா விசுவாசம் தான். அது விசுவாச ராஜ்யம் என்று சொல்லலாம், அல்லது வார்த்தை ராஜ்யம் என்று சொல்லலாம். வார்த்தையால் ஆளுகை செய்யப்பட்டு கொண்டு வருகிறது. வார்த்தை தான் பரலோகத்தை ஆளுகை செய்கிறது. வார்த்தையினால் தான் இந்த உலகம் உண்டாக்கப்பட்டது. வார்த்தையினால் தான் பிசாசை துரத்தினார். வார்த்தையினால் தான் காற்றையும் கடலையும் அழகத்தினார். வார்த்தையினால் தான் மறித்து போன லாசருவை எழுப்பினார். வார்த்தையினால் தான் இந்த உலகம் காக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. வார்த்தையினால் தான் இந்த உலகம் தாங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. வார்த்தையினால் தான் இந்த உலகம் அழிய போகிறது. அப்ப உலகத்திலேயே மிக அதிகபட்சமா சக்தி வாய்ந்தது ஒன்று இருக்கும் என்றால் அது இறைவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறாரு. நீங்க கோபாலியா உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. உங்க வார்த்தைக்கு வல்லம் இருக்கிறது. தாராளமாக பேசுங்கள். எப்ப பிரச்சனை வந்தாலும் பிசாசு உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. அம்மா தாயே பரிசுத்த வாட்டிங்களே, அது ரொம்ப முத்துணம் விசுவாசியா அப்படி கவனிப்பான், பிசாசு ஏமாத்துவான். மல்லிகாமா கேக்குறீங்களா? பிரச்சனை வந்தவங்க நீங்க செய்ய வேண்டிய முதல் வேலை, இயேசுவின் நாமத்தில் நான் எதிர்த்து நிற்கிறேன், எனக்கு இந்த பிரச்சனைக்கு சம்பந்தம் இல்லை, என்னை விட்டு விலகி போ அப்படி நீங்க வாயை திறந்து என்ன செய்யணும்? சொல்லணும். நான் என்ன தப்பு பண்ணிட்டேனோ அது ஒரு பகுதி கேளு. அது அப்புறம் போலீஸ்காரன் என்னதான் குடிச்சிட்டு வந்தாலும் வண்டி வரங்கிட்டு அப்படின்னா நீ நிப்பாட்டியா இல்ல நீ குடிக்காம சொல்லணும்னு சொல்லுவியா? நிப்பாட்டுறீங்களே. அந்த மாதிரிதான் நீ எவ்வளவு போதையில போய் சொன்னாலும் பிசாசு உன் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். நீ என்ன நினைச்சுக்கிற? நான் அப்ப தண்ணி போட்டுட்டேன், நான் சொன்னா கேட்க மாட்டான் நினைச்சுக்கிட்டேன். நீ தண்ணி போட்டதுக்கு வேற சுருக்கு நான் இருக்கிறேன், முதல் நீ அதை அடக்குங்கிறார் கருத்து. ஹலோ,
நீ வியாதியில இருப்பது தேவ சித்தம் அல்ல, பிரச்சனையில இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல, கண்ணீரில் இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. நீ எப்ப பிரச்சனை வந்தாலும் இயேசுவின் நாமத்தில் எழுத்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு, அந்த நேரத்துக்குள்ள நீ எனக்கு சரம் போட்டாதான் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எழுந்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். முன்னாடி பார்த்தா பாசம் கருவாறு போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க, உங்க நினப்பு சரிதான், குடிக்க இல்லை. புதுசாக நினைக்கிறாங்க இனிமேல் அந்த காலத்துல முன்னாடி உட்காந்துக்கலாம், டக்கு டக்கு நீட்டா நல்ல மனசு போல இருக்கு பாச இருக்கு, மனசை பார்த்தீங்க எப்படி இருக்கு. என்ன பேசிட்டு இருந்தேன், நான் கொடுத்துங்க வார்த்தைக்கு வரலன்னு உண்டு, இது வார்த்தை ராஜ்யம். ஆகவே பிரச்சனை வந்தவங்க யோசிக்க வேணாம், கடகடன்னு பேசணும், பேசுறதுக்குள்ள உங்களுக்கு என்ன தப்புன்னு தெரியணும். தெரியாத அமுதாம்பாவுக்கு ஏன் பிரச்சனை வந்துச்சுன்னு தெரியணும். அம்மா அமுதாமா தெரிஞ்சுக்கணும், அமுதாமா இந்த அவ எப்படி எதிரி எலும்பு வைக்க முடியும் எல்லாம் சொல்லாமா, என் வழி கத்தருக்கு பிரியமா இருக்கிற வரைக்கும் ஒருவனும் எனக்கு எதிரியாக எழும்ப முடியாது. என் வழி கத்தருக்கு பிரியமாகிவிட்டால் எழுமின எப்பேற்பட்ட எதிரியோ எப்பேற்பட்ட பிரச்சனையோ என் காலத்தில் கத்தர் கொண்டு வருவார். எனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஒரு ஆயுதம் வாழ்க்கையாகவே போகும். எனக்கு விரோதமாக ஒரு கூட்டம் கூறினால் அது தேவனாலே கூறின கூட்டம் அல்ல. எவர்கள் எனக்கு விரோதமாக கூறினார்களோ அவர்கள் இன்பட்சமாக வருகிறார்கள். ரூட்டை சரி பண்ணுங்க, தேவனுக்கு கீழ்படி பெறுங்க. பிசாசுக்கு கீழ்படினா அந்த சண்டைக்காரியிட்ட எத்தனை நிக்க சொல்ல, நான் தோக்க மாட்டேன், நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன், இந்த பிரச்சனை என் காலின் கீழ் கொண்டு வருவேன். தமிழ்ல சொன்னாலும் அர்த்தம் புரியாது பாருங்க, யார் அர்த்தம் சொல்றாங்களா ஒரு கிண்டி தரேன். இங்க இருந்து வர வேணாம், ஜெயமணி சொன்னான்னு தரேன் பார்க்கலாம். இதுதான் புள்ளியா உட்காந்துருக்கீங்களா பார்த்தா வெக்கமா இருக்கு எனக்கு. பவித்ராவெல்லாம் பார்த்தா மரியாதையா பவித்ரா அர்த்தம் இங்க உட்காரு, கல்யாணத்துக்குள்ள நான் கொண்டை போடுறதுக்கு செலவு எல்லாம் பண்ணி விடுறேன், கொட்டுற கொட்டில் யுத்த சூடு வீங்க வைக்கிறவா, இப்ப கொட்டிட்டு தான் கல்யாணம் நபர் கொட்ட முடியும். அப்புறம் உங்க வீட்டுக்காரர் கேட்பாரு, சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பார சிங்கத்தையும் வலுச்சற்பத்தையும் விரித்து போடுவாய். அர்த்தம் சொல்லுங்க, கப்புதர கப்பா இருக்கு இங்க இருக்கான் அதான் அர்த்தமா, சிங்கம் உன்னை கைகிறது அர்த்தமா. சரியா வாங்க, சரவசி 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 சூ படுத்துக்கோங்க சரவசி. என்னம்மா நீ எல்லாம் சொல்லலன்னு வச்சுக்கோவே, சத்தியமா மதியான சோறு திங்கிறது நீ லாய்க்கே கிடையாது. நான் உனக்கு கப்பு தரலாம், நீ வாங்கிறது நீ தகுதி இல்லை, நான் தரேன் வாங்கி காணிக்கல போட்டு பரவாயில்ல. இந்த ஒரு கப்புக்கே ஆதாரம் தெரியாது அவங்களுக்கு, மூணு கப்பு இருக்குது. இந்த கப்பை காலி பண்ணதுக்காக கேட்கறேன், திருச்சிக்கு போனால் நல்லா ஜாமான் எடுத்துருவேன், அதுக்கப்புறம் நல்ல கிஃப்ட் வாங்கிட்டு தரேன். 10 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய்க்கு நான் ஜாமான் பண்ணுறேன், இதுக்கு நடத்தாத பார்த்துக்கலாம் கேட்கல. ஒரு சாதாரணமாக அறிவு இருக்கிறவன் சொல்லலாம், என்னம்மா இதுக்கு ஒரு பெரிய அர்த்தமெல்லாம் கிடையாது, ஒரு சின்ன மண்டையில 3ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு ஒரு சரியான மூல உலகம் இருந்துச்சுன்னா சொல்லிடலாம். நான் நம்பாத சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலுச்சற்பத்தையும் நீ மிதித்து போடுவாய் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு அம்மா சொன்னாங்கன்னா, சிங்கம் நேரக்டா வரும் பாம்பு கீழே வரும், நாங்க அது ஒரு வெளிப்பாடு தான் இல்லைன்னு சொல்லக்கூடாது, அந்த வெளிப்பாட்டுக்கு இந்த கிண்டி தகுதி. என் தெரியுமா, ஆலையில காட்டுக்கு இழுப்பு பூ சக்கரைங்கிறது போல
படிக்காத விசுவாசின் மத்தியில் எம்எல் படிச்சுட்டு வக்கீலாக லெக்சரராக இருக்கிற அம்மா அவர்களுக்கு இந்த சிறப்பு பரிசை போதகர் கொடுக்கிறார். இந்த எவர் சில்வர் கிண்ணியை சில்வர் கிண்ணியாக பரிசு தருகிறார். உட்காரமா, பொண்ணுக்கும் பொண்ணுக்கு சீரில் வச்சிருந்த என்ன அம்மா சொன்னாங்கன்னா, கண்ணுக்கு தெரிந்து வருகிற, கண்ணுக்கு தெரியாமல் வருகிற சிறிய பிரச்சனை பெரிய பிரச்சனை எப்பேற்பட்ட பிரச்சனையும் மேற்கொள்ளுவதற்கு ஜெயிப்பதற்கான பலனை கர்த்தரி உங்களுக்கு தந்திருக்கிறார். சிங்கத்தின் மேலும் விரிய பாம்பின் மேல் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலுச்சற்பத்தையும் நீ மிதித்துக் கொள்வாய். கைகளை தட்டி காத்துக்க அரசன் சிங்கன் சிங்கம் அதையே ஜெயிக்கிற அளவுக்கு வியாதியில பிரச்சனை கேன்சர் வந்தாலும் ஏசு வந்தாலும் அதை ஜெயிக்கிற அளவுக்கு ஒரு அபிஷேகத்தை கத்தரங்கள் வைத்திருக்கிறார். நீ பயப்படாதே, சிங்கம் வரட்டும் வலுச்சற்பம் வரட்டும் பாலசிங்கம் வரட்டும் அதை மிதித்து போடுற அளவுக்கு கத்தரவுக்கு பலனை தந்திருக்கிறேன் என்று கத்த சொல்லுகிறார். நீ அந்த ஜாதிக்கு பிறந்திருக்கிற என்ன அழகா கத்தர் சொல்றாரு. அர்த்தம் கேட்டா தெரியலங்கிறீங்க, என்ன அமுதா அடுத்த வாரம் கேட்டா தெரியலம் ஏன் அமுதா அப்படி. ஒரு தமிழ்ல ஒரு அர்த்தம் சொல்லி நான் சொல்றேன். ஏமா சிங்கத்து மேல நீ நடப்பேன்னு சொன்னா ஒரு காமன் சென்ஸ் வேணுமா? இது ஒரு பெரிய விஷயமா? ஏமா இது போய் காலேஜ் படிக்கணுமா? எனக்கு கத்தர் மைக் கொடுத்தா சொன்னாரு, இல்ல இந்த பொண்ணு மைக் கொடுத்தா சொல்லிச்சு, ஏன் சிங்கத்தை சொன்னாரு, ஏன் பாம்ப சொன்னாரு? அப்போ சிங்கத்து மேலே நடக்கிறதுனா என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனையை ஜெயிப்பேன்னு சொல்ல வராது, அது சொல்ல மாட்டீங்களா? இதுக்கு போய் காலேஜில் போய் படிக்கணுமா? ஒரு வசனம் சொன்னால் அர்த்தத்தை டமால்னு சொல்லணும். எதுக்கு சொன்னேன் இது ராஜ்யத்தினுடைய தேவையில் சந்திப்பார்னு சொன்னேன், கடைசியாக என்ன சொன்னேன், இது எதுக்கு வந்தேன் கடைசியா வார்த்தைக்கு வர முடியும்னு சொன்னாங்க. ராஜ்யத்துல விசுவாசம், அதுக்கப்புறம் என்ன சொன்னேன், ராஜ்யத்தினுடைய விளைபொருள் வந்து பணம், ராஜ்யத்தினுடைய பணம் வந்து விசுவாசம் சொன்னேன். அங்க விசுவாசம் செயல்படுகிறது. கார் வாங்கறதுக்கும் வீடு வாங்கறதுக்கும் பணம் தேவையில்லை, விசுவாசம் இருந்தால் போதும். விசுவாசம் இருந்தால் போதும், ஒண்ணும் பயப்படாதீங்க, ஒண்ணுமே பயப்படாதீங்க. ஒரு 10 வருஷம் என் சபையில விசுவாசியா இருங்க. இன்னிலிருந்து நான் ஏற்கனவே 5 வருஷம் சொல்லக்கூடாது, அதனால சொல்லுவேன். இன்னிலிருந்து ஒரு 10 வருஷம் இருங்க, நிச்சயமாகவே நீங்கள் எல்லாரும் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். நான் என் மூலியமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், அதில் நான் கேரண்டி கொடுக்குறேன். என் மூலியமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்கிறது எனக்கு ஒரு விசுவாசம் வந்திருக்கிறது. ஏனென்றால் கத்த சொல்லியிருக்காரு, உன்னை பூமிக்கே ஆசீர்வாதமாக ஆகுறேன்னு சொன்னார். நான் முதல் என்னென்னு சொன்னார், முதல் உன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இரு, ரெண்டாவது உன் சபைக்கு நீ ஆசீர்வாதமாக இருந்தார். சரியாண்டவரேன்னு சொல்லியிருக்கேன். முதல் என் கூட இருக்கிற ஊழியக்காரனுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறேன்னு சொல்லிட்டுதான் இப்போ என் முடிஞ்ச அளவுக்கு ஊழியக்காரர்களுக்கு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். 10 நாளைக்குள்ள ஒரு என் ஓமனி வாணியம் கொடுத்துட்டேன், ஒரு 5000 ரூபாய்க்கு ஒரு பொண்ணுக்கு செல்போன் வாங்கி கொடுத்துருக்கேன். இந்த வாரத்துக்குள்ள ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். கட்டாயம் வாங்கி கொடுத்துருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன் சொல்றேன்னா, கத்தர் என் கண்ணில் காமிச்சாரு, எல்லாத்துக்கும் வாங்கி தரப்போ எனக்கு தெரியும். கத்தர் வந்து இதை வாங்கி கொடு, அதை வாங்கி கொடுன்னு சொல்லுவார். என்கிட்ட ஓகே அதை எப்படி செய்ய, அதுதான் அடுத்து சொல்றாரு. முதல் உன் சபைக்கு செய்யுன்னு சொல்லியிருக்காரு. உங்க சபைக்கு நம்ம நான் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன், தெரியாம உங்களுக்கு உங்ககிட்ட சொல்லிட்டு செஞ்ச என்ன ஆகும்னா, ராமாயி கொடுத்த ஏன்டா காமாட்சி வரலன்னா, அப்புறம் நீ ராமாட்சி கொடுத்த என்ன பரமேஸ்வரம் 3 வாரமா காணும். ஆமா, நீ ராமேஸ்வரத்துக்கு நீ அந்த செயின் எடுத்து குடுத்தியாம எனக்கே எடுத்தால, நான் அதுக்கு முன்னாடி 3 மாசம் வந்துட்டு இருக்கிறேன், இனிமேல் உன் சபைக்கு வந்து செருப்புகள் கேட்டி. இந்த தொல்லைக்கு தான் எதுக்கு செய்யறதில்ல, சபைக்கு செய்யறதில்ல. உங்களுக்கு இந்த வருஷத்துக்கு ஒரு சேலை எடுத்து கொடுத்தா நீங்க என்ன செய்யணும், பாஸ்டர் இந்த வருஷம் எனக்கு சேலை வேண்டாம், இந்தாங்க 2 சேலை நான் எடுத்துறேன்னு சொல்லணும். அப்ப நீ வேலை இல்லாம இருந்த, நாங்க ஜெபம் பண்ணோம், இன்னைக்கு வேலை வந்துருச்சுன்னு என்ன செய்யணும், நான் சேலை எடுத்தரேன் பாசம் சொல்லணும். என்னமா மாறியாய், புரியுதா? இல்ல பாச, நீங்க எடுத்து கொடுங்கன்னா உரிமையா கேளுங்க, எடுத்துறேன். அது புது வசத்து கேட்காதீங்க, எப்ப வேணா கேளுங்க. சரி, என்ன செய்தி ஆரம்பிக்கலாம் தேவடா, இன்னைக்கு தான் சீக்கிரம் முடிக்கலான்னு தந்தேன், வெயில் ஆயிடுச்சு சீக்கிரம் முடியும் நான் போட்டாட்டி. நீ செய்தி ஆரம்பிக்கல, நீ யாக்கோபுக்கே போகல, என்ன செய்யணும், இங்கேயே நிற்க வச்சுட்டு இருக்கிறீங்கண்ணே, போன வாரம் பிரச்சனையை நீ பாடிட்டு இருக்கிறீங்க. சரிங்க, அதனால் இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் வார்த்தை தான் முக்கியம்.
ஆண்டவர் என்ன செய்யறாரு, விதைக்கிறவனுக்கு அந்த ராஜ்யம் என்னென்ன சப்ளை பண்ணுகிறது, அது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த ராஜ்யத்துல விதை சப்ளை பண்ணப்படுகிறது. ஹலோ, ராஜ்யத்துல விதை சப்ளை பண்ணப்படும். சொல்லுங்க, விதை தான் கத்த தராரு, பழத்தை தரமாட்டாரு, விதையை தான் தருவாரு, மோரை தரமாட்டாரு. சொல்லுங்க, மோரை தரமாட்டாரு, பால் தான் தருவாரு, தயிரும் தரமாட்டாரு, நெய்யும் தரமாட்டாரு, பால் கோவாவை பால் பேடா பால் பாயசம் தரமாட்டாரு, பால் தான் தருவாரு, பாலையும் தரமாட்டாரு. மாடு எங்க இருக்கு, பால் எங்க இருக்குது, காசு தருவார், மிச்சம்லாம் நீ தான் வாங்கிக்கணும். இதுல என்ன சொல்ல வர்றாரு ஆண்டவர்னா, நீ கேட்கறத நான் டைரக்டா தராம வசனத்தை விதைக்கு ஒப்பிட்டு விட்டா, இப்ப உனக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் திருவசனத்துக்குள்ளாக நான் வைத்து விட்டேன். உனக்கு மாமரம் மாம்பழம் சாப்பிடணும்னா சாமி என்ன சொல்றாரு, மாம்பட்டையை கொண்டு போய் நட்டு வச்சு கொஞ்சம் பொறுத்து இருந்தேன்னா மரமா முளைக்கும், அதுல இருந்து ஏகப்பட்ட பழத்தை நீ எடுத்துக்கலாம்ப்பா அப்படிங்கிறது போல, மாம் கொட்டைய வேணா கத்தர் உன் கையில தருவது போல, இப்ப நீ என்ன கேள்வி கேட்டாலும் கத்தர் என்ன சொல்றாரு, அதற்குரிய வசனத்தை கத்தர் உங்களுக்கு தருகிறார். ஒருவேளை நீங்க ஜெபமெண்ட் வந்திருக்கலாம், என் பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு, உங்க பிரச்சனைக்கு தீர்வை நீங்கள் எதிர்பார்ப்பதை விட உங்கள் பிரச்சனைக்கு தீர்வுக்குள்ள வசனத்தை கத்தர் இங்க பேச போகிறார். இப்ப அதுதான் தேவன் செஞ்சிட்டு இருக்கிறார், விதைக்கிறவனுக்கு விதையை அளித்து. இப்ப என்ன கொடுத்துட்டு இருக்கார் கத்தர், நீதிமொழிகள் நாளில் எவ்வளவு அற்புதமான வசனம் தெரியுங்களா, என் மகனே என் வசனத்துக்கு ஒரு செவியை சாய், நான் சொல்லுவதை கவனமா கேளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிமா. அதுக்கு மேல வரல, என் மகனே 20 வாசி கடன் தானே, நீதிமொழிகள் நாலு டக்குன்னு எடுத்து டக்குனா, நீதிமொழிகள் நாலுன்னு சொல்லும்போது எடுத்து வச்சுக்கணும் கடன் தான். என் மகனே வாசி ஜெயந்தி, செல்போனை மூடிட்டு இருக்கிறேன், 20 வாசிவேனே, அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக, அவைகளை உன் இருதயத்திற்குள்ளே காத்துக்கொள். பாரு என்ன சொல்றாரு, பாரு நகையை கொண்டு போய் லாக்கர் வைக்கிற மாதிரி வசனத்தை கொண்டு போய் எங்க வைக்கணும் பாருங்க, இருதயத்துக்குள்ளே வைத்து காத்துக்கொள். இது ரொம்ப எனக்கு பிடிக்குது, எல்லாம் சொல்லுங்க, அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு எவைகளை பரமேச, எவைகளை பரமேச, வார்த்தைகளை கண்டுபிடினா என்ன அர்த்தம், கண்ணாமூச்சி எவைகளும் கேட்கல, கண்ணாமூச்சி ரே ரே காட்டு பூச்சி காட்டு புத்த வேணும் சொல்லிடல, ரே ரே ஊழமுக்கம் தின்னுட்டு எத்தனை மூட்டை கண்டுபிடின்னு சொல்லி அந்த காலத்தில் திறந்து விட்டுருவாங்க. விளையாண்டது இல்லையா கழிவு, நீ விளையாண்டதை பற்றி, நீ நான் நான் வயசான கழிவு விளையாண்டது இல்லையா, மம்பரம்மா விளையாண்டது இல்லையா, கண்ணாமூச்சி ரே ரே அப்படின்னு சொல்லி விளையாடுவாங்கல்ல, இல்லை புதுசாக பார்க்குறீங்க என்ன பாட்டுங்க, ஊழமுகம் தின்னுட்டு எத்தனை மூட்டை கொண்டாரியா, மூட்டையா நல்ல முட்டையாட்டு மல்லிகாமாட்டு ரொம்ப பிடிக்காது, வசனத்தை இங்கே படிக்கிறது தேவையில்லை, நான் இல்லை தேவையில்லை, அதனால கண்டுபிடிக்க போயிட்டீங்க. அதுதான் கண்டுபிடிக்கிறது எதுன்னு தெரியலையா, நீதிமொழிகள் நாலு மட்டும் காதுக்குள்ள போந்துக்குச்சான், அப்ப என்ன செஞ்சிச்சே, ஒன்றுலேருந்து வாசிக்க ஆரம்பிச்சிச்சு, நான் பேசுறதெல்லாம் குப்பைக்கு போயிடுச்சு. அப்ப எப்ப கண்டுபிடிக்கணும், இடம் தெரியாதப்ப. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, இதே மாதிரி உதாரணம் கத்தரா இருப்பார் எனக்கு, வசனத்தை கண்டுபிடிக்க சொல்றாரு. ஹலோ, வசனத்தை என்னங்க என்னங்க வளர்றாரு, வசனத்தை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு வாசிங்க, அவைகள் ஜீவனும், வசனத்தை கவனிக்கணும். அப்ப எதுப்பா உங்களுக்கு ஜீவன்னா, உனக்குரிய ஜீவனை நான் வசனத்துக்குள்ள வச்சிருக்கிறேன், வசனத்தை பைபிளுக்குள்ள ஒளிய வச்சிருக்கிறேன். இப்ப ஊவேளை என்னன்னா, வசனத்தை தேடி கண்டுபிடி. இல்ல அந்த காலத்துல சொன்னாரு, இந்த காலத்துல எங்களை வச்சுட்டாரு, அந்த வேலை யாருக்கிட்ட விட்டாரு, எங்ககிட்ட விட்டாரு. நாங்க உட்காந்து 7 மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு வசனம் நினைச்சிட்டு இருக்கோம், தேடி கண்டுபிடிச்சிட்டு சொல்லும் பொழுது நீங்க தூங்கிட்டு இருக்கூடாது. கண்டுபிடின்னு சொன்னார்ல, இப்பயும் கண்டுபிடிங்க பாருங்க, உங்களுக்கு உங்க பிரச்சனைக்குரிய வசனம் என் வாயிலிருந்து வரும், அதை கண்டுபிடிக்கும் போதா, அது என்ன வசனம்னு கண்டுபிடி.
கண்டுபிடிச்சு அவைகளை உன் இதயத்திற்குள் காத்துக்கொள், அவைகள் உனக்கு ஜீவனும். எனக்கு அது கூட நல்லா இருக்குது, அதோட ஒண்ணு நல்லா இருக்குது. உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா சொல்லுங்க, உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமா. உடலுக்கெல்லாம்னா சரியான தமிழ் சொல்லுமா திவ்ய பிரியா முத்து? எங்க பாட்டன் சொத்துங்கிறியா? முழு உடலுக்கும் அர்த்தம், முழு முழு உடலுக்கும் ஆரோக்கியம். எதுங்க இப்ப என்ன சொல்றாரு அரசாங்கமா? அப்புறம் அது அவங்களுக்கு எடுத்துறீங்களா? குறிச்சுக்கணுமா? சரி குறிச்சு கொடுங்க. நீதிமொழி 4:20-23 நாலுக்குமே ரவுண்ட் போட்டு வைங்க வசனத்துக்கு, போட்டிங்களா? ரைட். முழு உடல், எல்லா உடலுக்கும் அது என்னங்க? இப்ப அப்ப என்ன சொல்றாருன்னா, நான் வசனத்தை அனுப்புறேன், நான் சுகத்தை வந்து வசனத்துக்குள்ள வச்சிருக்கிறேன். ஊன் வேலை என்னன்னா என்னோட சுகத்தை கேட்கற வேலை இல்ல, ஊன் வேலை என்னன்னா வசனத்தை கண்டுபிடி, சுகத்துக்குரிய வசனத்தை வச்சிருக்கிறேன், அதை எடுத்து உன் இருதயத்துக்குள்ள வச்சுக்கோ, உனக்கு சுகம் கிடைக்கும். பரமேஸ்வர் நீ ஜெபம் பண்றனால சுகம் கிடையாது, கர்த்தர் சொல்றத கேட்டுக்கோ. மகனே என் வார்த்தைக்கு செவிசாய், புரியுதுங்களா? அவைகளை உன் இருதயத்துக்குள் காத்துக்கொள், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்ப நான் என்ன சொல்ல வரேன், ஆண்டவர் வந்து பால் படா கொடுக்கிற தேவன் அல்ல, பால் எங்க இருக்குன்னு சொல்ற தேவன், அவர் சுகத்தை நேரடியா கொடுக்கிற தேவன் அல்ல, கால செஞ்சு பணத்தை தூக்கி போடுற தேவன் அல்ல, பணத்தை அச்சடிச்சு மேலே தூக்கி போடுகிற தேவன் அல்ல. அவர் ராஜ்யத்துல என்னதான் இருக்குது, அவர் காண முடியாத ராஜ்யத்துல இருக்கிறார். ஆகவே அவர் அங்கே இருந்து வசனத்தை அனுப்புகிறார். உனக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் உள்ளடக்கிய வசனத்தை கர்த்தர் அனுப்புகிறார், அதை விதை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப நம்மளுடைய வேலை என்ன? அந்த விதையை விதைத்து சொல்லுங்க. ஒரு மனுஷன் தேவனுடைய ராஜ்யமானது, ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கே தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராவதற்கு ஒப்பாய் இருக்கிறது. நீங்க சோத்துக்கு உப்பு போட்டுக்க விசுவாசியா இருந்தா அடுத்த வாரம் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கணும். திவ்ய பிரியா பிரியா முத்து லொட்டு லோஸ்கி எல்லாமே இந்த வசந்த ஒப்பிக்காம சோத்துல கை வைக்க கூடாது. ஜெயமணி மகா உள்பட சொல்றேன், உன் பொறுப்பு. ஒரு முக்கியமான வசனத்தை மனப்பாடம் பண்ண, இது வந்து தேவனுடைய ராஜ்யத்துடைய சூட்சமம். பரலோக ராஜா நான் எப்படி செயல்படுது சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார் கர்த்தர். நான் வந்து விதையாப்பா தர முடியும், விதைய விதைக்க வேண்டிய கடமை உன்னிடத்துல இருக்கிறது. விதையை விதைத்து என்ன அழகா சொல்றாரு பாருங்களேன், ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து பாரு கொண்டு வர்றாரு பாயிண்ட். நீ விதைக்கிறேன்னு கர்த்தர் சொல்றாரு, நான் விதையத்தான் தருவேன், நீங்க என்ன செய்யணும்? தூங்காதமா கேளுமா இந்திராணியம்மா, விதைய என்ன செய்யணும்? விதைக்கணும். அதுதான் விதைய கொடுத்துட்டு இருக்காரு கர்த்தர் உங்ககிட்ட. நான் ஒண்ணும் செய்ய முடியாது, எங்கிட்ட மாமத்தை கேட்காத, மாம்பழத்தை கேட்காத. புரியுதா புரியலையா? ஜெயந்தியாவது ஹெல்ப் பண்ணுது, வேற என்ன உதாரணம் சொல்லலாம்? எனக்கு புரியல. கர்த்தர் டைரக்டா டீல் பண்றவர் அல்ல, அவர் இன்டைரக்டா டீல் பண்றாரு. அதுக்கு அதுக்கு நீ கேட்டது ஏன் அவர் விதைய தராரு மாம்பழம் தரலன்னா, மாம்பழம் கொடுத்தா திரும்பி நாளைக்கு மாம்பழம் கேட்ப, மா விதைய கொடுத்துட்டா வாழ்நாள் முழுக்க நீ மாம்பழம் மாம்பழம் வியாபாரியாகவே நீ மாறிவிடுவாய். அதனால ஆண்டர் என்ன செய்யறாரு, பசிக்கு ஒரு துண்ட மீனை கொடுக்கிற தேவன் அல்ல அவர். ஐயோ பசிக்கிறது கேட்டா ஒரு துண்டு மீன் கேட்டா கத்தர் மீன் துண்டு தருகிற தேவன் அல்ல, தூண்டிலையும் புழுவையும் உன் கையிலே கொடுக்கிற தேவன். ஏன்னா நீ வாழ்நாள் பசியை நீ ஆற்றிக் கொள்ளலாம், நீ இன்னொருவனை சார்ந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை என்று தேவன் விரும்பி. இப்ப ஆண்டர் என்ன சொல்றாரு, நீ கேட்கறத ஏன் டைரக்டா தரல? அம்மா கேளுமா, பரமேஸ்வரன் கூட தான் கத்தர் பேசுறாரு. உடனே உனக்கு சுகம் கொடுக்க தேவனால முடியும், ஏன் இழுத்தடிக்கிறாருன்னா, 1000 பேர்த்த சுகம் கொடுக்கிற ரகசியத்தை பரமேஸ்வரன் கண்டுபிடிக்க வேண்டும். நீ சுகத்தை கேட்கிற ஜாதியில நீ சுகத்தை கொடுக்கிற ஜாதிக்குள்ளாக இருக்கிறார். அதனால உனக்கு வசனத்தை கர்த்தர் அனுப்புறாரு, வசனத்தை பெற்றுக்கொள், வசனத்தை வெத, எப்படி சுகம் வருதுன்னு கண்டுபிடி. என்ன என்னவே தொங்கிட்டு இருக்காரு ஏமா, இதுவரைக்கும் உனக்கு ஒரு சுகத்தையாவது கர்த்தர் தந்திருக்காரு? தந்தது இல்லையா? அப்ப தந்த ரூபம் தர மாட்டாரா? இப்ப ஏன் தரலாங்க? நான் நீ கத்துக்கணும்னு வெயிட் பண்ற. இப்ப நீ வளர்ந்து வருகிற, சத்துருனா என்ன, பிசாசுனா என்ன, வியாதினா என்ன, அவனை ஜெயிக்க முடியுமா? இப்ப பரமேஸ்வர் ஜெயிச்சாரா, நாளைக்கு பாரதி போய் ஆஸ்பத்திரியில் படுத்துட்டு புள்ளையா மவரா
பேத்தியா மவளா முடிவு சொல்லுங்க. டாக்டர் சொல்லுவாரு, பேத்தியும் உசுரோடு இருந்து என் மவளும் உசுரோடு இருந்தா நீ இயேசுவை கும்பிடுறியா டாக்டர் நீ கேட்ப. அதுக்குதான் உன் தேவன் பார்த்து வைத்துக் கொண்டிருக்கிறார். புரியுதா? பழகணும். நீங்க அப்படியே போகல, உங்க ஊருக்கு உங்களை டாக்டர் ஆகணும்னு கத்தர் விரும்புகிறார். எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அழுதானேன்னு சொல்றதுக்கு என்னைக்கு அவனுக்கு தைரியம் வருதா? பெரிய பிரச்சனை வரும்பொழுது கத்தரை அட்ரஸ் தெரியாம மாற்றும்பொழுது அவங்க அவருக்கு விசுவாசம் வருகிறது. ஊழியன் கத்தர் என்னை என்னோடு இருக்கிறார், நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். இப்ப இன்னொரு பிரச்சனை வரும்பொழுது கத்தர் பேச வேணாம். யார் பேசும்? அமுதா பேசுது. ஏமா இந்த பிரச்சனைக்கே நீ ஆடிட்டிய, இதை விட பெரிய பிரச்சனை வந்தாலும் அழகா கத்தவனை காப்பாற்றினாரு அப்படின்னு உருவாயிருந்து சொல்ல வைக்கிறாரே அவர் தான் கத்தர். அதுக்குதான் உங்களை தேவன் சில பரீட்சைகளுக்குள்ள ஓட்டுகிறார். பயப்படாதீங்க, எந்த பிரச்சனையும் ஜெயிக்க போறீங்க. நான் சொல்றேன், அது எவ்வளவு பெரிய பிரச்சனையும் ஜெயிக்க போறீங்க. வசனத்தை மறந்துடாதீங்க. எந்த வசனத்துல? சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நான் நடந்து பால சிங்கத்தையும் வலுச்சற்பத்தையும். அப்ப ராஜ்யம் வார்த்தை சம்பந்தப்பட்டது. அந்த ராஜ்யத்தில் அவர் என்ன சப்ளை பண்றாரு? விதைய சப்ளை பண்றாரு, மலையை சப்ளை பண்றாரு, நிலத்தை சப்ளை பண்றாரு. நிலம்தான் நம்முடைய இருதயம். மழை மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தை அல்லது பிரசங்கம். வெயிலை சப்ளை பண்றாரு, எல்லாத்தையும் சப்ளை பண்ணிட்டாரு. இப்ப நீ விதைச்சு எடுத்துக்க வேண்டியது உன்னுடைய கடமையை விட்டுருக்கிறார். இதுபடிதான் தேவனுடைய ராஜ்யம் செயல்படுகிறது என்று கடந்த வாரத்துல சொன்னேன். எந்த விதத்துல சந்திச்சாரு இதெல்லாம் போன வாரம் சொல்லி முடிச்சுட்டு எனக்கு தம் இல்லை. இப்ப இந்த வாரம் செய்திக்கு போவோம். யாக்கோபுக்கு போவோம். யாக்கோபு பிறக்கும் பொழுதே குதிங்காலை பிடித்து கொண்டு பிடித்து கொண்டு பிறந்தான். அவன் ஆசீர்வாதத்துக்காக அவன் ரொம்ப சுறுசுறுப்புள்ள ஒரு துடிதுடிப்பான ஒரு மனிதன். உங்களை போல என்ன போல இல்லை, வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்கின்ற ஒரு வெறித்தனமான வெறி உள்ளவன். அது நம்ம சபைக்கு பொருந்தாத ஒரு செய்தி இருந்தாலும் பரவாயில்ல. அப்படி யாரும் யாரும் இருக்கீங்களா வாழ்க்கையில எப்படியாவது? நீங்க கட்டாயமா நீ பார்த்துட்டு போனோம். நீங்க ராஜா சிஸ்டர் கூட்டம் முடிஞ்சு நீ பார்த்துட்டு போனோம். யாரெல்லாம் வியாபாரம் பண்ணீங்களா நீ பார்த்துட்டு போங்க. உங்க நல்லதுக்கு சொல்றேன், நாடபுரத்தையும் சேர்த்து சொல்றேன். உங்களுக்காக நான் ஒரு கடையில் போய் 1500 ரூபாய்க்கு ஜாமான் வாங்கிட்டு வந்துருக்கிறேன். அவன் என்ன செய்யறான், அது என்ன கடை அப்படின்னா கம்பெனிலேருந்து டைரெக்டா அனுப்புறான். எங்க தயாரிக்கிறானோ அங்கிருந்து டைரெக்டா என்ன செய்யுது அனுப்புறான். கொக்கோ கோலா இன்னைக்கு பாட்டில் 25 ரூபான்னா அவனுக்கு அசல் வந்து 25 பைசா கூட வராது. அவன் அவங்கிட்ட கொடுக்க நம்ம கடைக்கு வரும்பொழுது எம்ஆர்பியை விட 5 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்கறான். நீங்க வெக்கம் கட்டு கொடுத்துட்டு வரீங்க, கேட்டா கூலிங் அப்படிங்கிறான். எம்ஆர்பி ரேட்டை விட நீங்க கொடுத்தீங்கன்னா உலக முட்டாள் யார் உலகத்துல? கூலிங்காக 1 ரூபா 2 ரூபா சார். எம்ஆர்பினாவே மேக்சிமம் ரீட்டைல் பிரைஸ். இவன் எதுக்கு மேக்சிமம் மெட்ராஸ் கிட்ட எம்ஆர்பி போடுறான்? அப்ப திருச்சியில் இருக்கிற என்ன ரேட் போடுவான்? ஏங்க ஒரு பொருள் டெல்லியில இருந்து துறையூர் தாண்டி உங்க சிக்கித்தம்பூரா லாடபுரத்துக்கு வர்றதுக்கு எவ்வளவு வரி வருமோ அத்தனையும் சேர்த்து வச்சு மேக்சிமம் ரீட்டைல் பிரைஸ் போட்டுக்கிறான். அந்த மேக்சிமம் ரீட்டைல் பிரைஸ் எங்கதான் வைக்கணும்னா அடிமாட்டு கிராமத்துல உள்ள பொட்டிக்கடையில வைக்க வேண்டிய ரேட். அந்த ரேட் அதே ரேட் எங்க வைக்கிறான்? பெரிய கடையில் சிட்டியில் வைக்கிறான். நமக்கு மண்டையில் மூளையில் கேட்கறதுக்கு எம்ஆர்பிட்ட பேசாமல் கொடுத்துட்டு வரீங்க. கொடுங்க கொடுங்க, நீங்கள் சம்பாரிச்சா கொடுக்க மாட்டீங்க. நம்ம எங்கேயோ கஷ்டப்படாமல் சம்பாதிக்கணும், கஷ்டப்படாமல் தரோம். அப்போ அந்த பொருள் நம்ம கைக்கு டைரெக்டாக டீல் பண்ணுறான். அப்போ டீல் பண்ணும்போது அந்த பொருள் நானே வாங்கிட்டுருக்கேன், கூட்டம் முடிச்சுன்னா வியாபாரம் பண்ணுறவங்க என்னை பார்த்துட்டு போங்க. நான் உங்கள் வியாபாரம் நீங்கள் பிழைக்கிறதுக்காக நான் கற்றுட்டு இருக்கிறேங்க. நீங்கள் பிழைக்கிறதுக்காக நான் போய் கேட்டுட்டு நேற்று தூக்க முடியாமல் தூக்கிட்டு நான் மூட்டேன். அதெல்லாம் பாருங்க, கட்டாயமாக வியாபாரம் பண்ணுங்க சிஸ்டர், ராஜா சிஸ்டர் தாராளமா ஓடும். உங்களை ஜெயிக்க யாருமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிறேன் உங்கள்கிட்ட. ரைட்டுங்களா? பொருள் வந்து டையூ டாமன்ல இருந்து வருது, இங்க வரல, அந்தமான் தீவுக்கு அந்த பக்கம் இருந்து வருது. அதான் ஹெட் ஆஃபீஸ் அங்கிருந்து இந்தியா முழுக்க லான்ச் பண்றானுங்க. துறையூர்லாம் அந்த கம்பெனி வந்துருச்சு, இன்னும் நமக்கு தெரியாது. சரி உங்களுக்கு சொல்லிக்கிறேன், அதை விட்டுருங்க, அந்த பிரச்சனையை விட்டுருங்க. என்ன பிரச்சனை இருக்கான இப்ப? துடிக்கு முன்னேற வேண்டும் என்ற அந்த துடிப்புள்ளவன் யாக்கோபு. ஆகவே அவன் துடிச்சான்,
பிறக்கும் போது அண்ணனுடைய காலை பிடிச்சிட்டு இறங்கினான். கடைசியா அண்ணன் ஏமாந்துருக்க நேரத்துல பசியா இருக்க நேரத்துல ஏமாத்தி சேஷபுத்திர பாத்த வாங்கிட்டான், அவங்க அப்பனை ஏமாத்தி ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான், மாமனை ஏமாத்தி ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான், எல்லாத்தையும் ஏமாத்திட்டு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்பொழுது, சொத்தோட வீட்டுக்கு வரும்பொழுது அண்ணங்கார 400 பேத்த கூட்டிட்டு வந்த உடனே ஐயோ கொல்ல வரான், ஏன்னா அண்ணனை தான் ஏமாத்தி ஆசீர்வாதத்தை வாங்கினான். அதனாலதான் அம்மா காரி ஊட்ட விட்டே துரத்திட்டான். இப்ப ஊட்ட விட்டு போயிட்டு திரும்பி வரும்பொழுது அண்ணன் துரத்தின பார்த்தோடனே பயந்துட்டான். ஆண்டவர் தான் நீ புறப்படுறதுக்கு போன்ட்டாரு, இது வேற பயம் உனக்கு, எங்க அண்ணன் உசுரோட இருக்கிறானே ஆண்டவர் என்ன செய்யும், இப்ப வர 400 பேரோட வரானே, சமாதானமா வரான், ஒருத்தன் தானே வரணும், எதுக்கு 400 பேரோட வரான், என்னை கொல்றதுக்கு தான் வரான் என்று சொல்லி இரவோடு இரவாக பாவம் ரொம்ப நேரம் ஜெபம் பண்றான். ஜெபமணி முடித்த பிறகு அடுத்த நாள் காலையில கத்திர அவனை கேட்டுட்டு, இனிமே உன் பேர் என்னன்னு கேட்டாரு, என் பேர் யாக்கோபுன்னு சொன்னான். சரி இனிமே யாக்கோபன் கலைக்கப்படாமல் இஸ்ரவேலன் கலைக்கப்படுவா என்று கத்த சொன்னவுடனே அடுத்த நாள் காலையில் நேரடியாக பயப்படாமல் போகிறான். போன உடனே அண்ணங்காரன் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறான். கதையே மாறிடுச்சு, கதையவே உள்டாவா மாத்திட்டாரு. ஏன் மாத்திட்டாருன்னா இவனை குறித்து உள்ள படம், இவன் பேர் என்னைக்கு மாறிச்சோ அன்னைக்கு அவன் கதை மாறிடுச்சு. பேருன்னு சொன்ன வீட்டுக்கு போய் ஆளுக்கு ஒரு பேர் வைக்காதீங்க. அவனுடைய உள்ளான சுபாவம் மாறின பிறகு வெளி வாழ்க்கையை தேவன் மாற்றி விட்டார். அவனை குறித்து அவனுக்கு இருக்கிற படத்தை மாற்றிய பின்பு வெளியரங்கமான படத்தை தேவன் மாற்றிவிட்டார். சரி, இப்ப அப்பா கிட்ட போய் ஆசீர்வாதத்தை எப்படி வாங்கலாம்னு சொன்னேன் நான் உங்ககிட்ட. ட்ரெஸ் எல்லாம் மாற்றி போட்டுட்டு அம்மா காரி கொடுத்த ட்ரெஸ்ஸுனால அந்த ஆசீர்வாதத்தை வாங்கலாம்னு சொன்னேன். அது கூட நிறைய காரியங்கள் சொல்லி கொடுத்தேன், நான் வேகமாக சொல்றேன். அதுவும் பெரிய சப்ஜெக்ட் தான், ஏற்கனவே சொன்னது தான், ரீகால் பண்ணுகிறேன். இவன் ஏன் அப்பா கிட்ட போறதுக்கு பயம் தான், அம்மா காரி ட்ரெஸ்ஸை மாத்தி விட்டு அப்பா கிட்ட போய் ஆசீர்வாதத்தை வாங்கன்னு சொல்லும் போது இவன் பயம் தான். ஏன்னா அப்பாவுக்கு கண்ணு தான் மங்கி போச்சு, காது மங்கி போச்சா, கையும் சொல்லி பிடிச்சி போச்சா, குஷ்டம் பிடிச்சி போச்சா, தொட்டு பார்க்க மாட்டானா, அண்ணனுடைய வேர்வை ஸ்மெல் வேற, ஏன் வேர்வை ஸ்மெல் வேற, அவனுடைய உடம்புல இருக்க தோல் முடி வேற, என் உடம்புல இருக்கிற முடி வேற, அவன் குரல் வேற, இப்படின்னு இவன் பயம் தான். நியாயம் தானே? அதனால அம்மா காரி வேஷம் போட்டு அமிச்சார். இது எதற்கு அடையாளம் என்று சொன்னால், இறைவனிடத்திலே இன்றைக்கு மனுக்குளம் ஏன் போக பயப்படுகிறது என்று சொன்னா, அந்த யாக்கோபு சொன்னா அப்பா என்னை சபிச்சிடுவாருன்னு சொன்னான். ஆசீர்வதிக்கிறதுக்கு பதிலா இப்ப இதுல இருந்து கத்தர் ஒரு பெரிய சுவாரஸ்யமான ஒரு பாடத்தை வெளியே எடுத்து போனதான். அது பேசிட்டேன், இப்ப என்ன பேச விட்டுறாதீங்க, ஏற்கனவே பேசிட்டேன், அதுக்கு அடுத்த சப்ஜெக்ட் போகணும். இப்ப மனுக்குளம் இறைவனிடத்திலே போவதற்கு பயந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் கத்தர் ஆண்டவர் நம்மளை சபிச்சிடுவாரு. அதுக்கு என்ன காரணம்னு சொன்னேன், தகுதி இல்லை என்று எண்ணுகிறார்கள், பரிசுத்தம் இல்லை என்று எண்ணுகிறார்கள். என்னங்க திராடி அம்மாவுக்கு இன்னைக்கு ரொம்ப தூக்கம், பரவாயில்ல. ஏன் மணி அடிக்கிறீங்க சாமிக்கு? தமிழ் தெரியாதுண்ணா, தமிழ் தெரியாத சாமி உனக்கு எதுக்கு? ஹலோ, தமிழ் தெரியாத சாமி உனக்கு எதுக்கு? யாருக்குமே மண்டையில் உறக்கவே வரைக்காது, எனக்குலாம் கேவலமா இருக்கு. ஒருக்கும் உன் சாமிக்கும் இடையில ஒருத்தர் மணி அடிக்கணுமான்னு கேட்குறேன். மணி அடிக்கணும், அது இன்னொரு பாசை சொல்லணும். என்னமா பேரு? நம்பார கலைவாணியா? கற்பர வேஷராசிக்க மலகோஹோ துக்கள் துவால கிணமக்களே கோஹோ அப்படிமா. உடனே 10 ரூபாய் கொடுத்து வச்சுட்டு வந்துடுறேன். இப்ப இல்லை, அப்ப சாமிக்கு தமிழ் தெரியுமான்னு கேட்க மாட்டீங்களே. கருணாநிதி ஒருத்தர் தான் கேட்டார் சாமிக்கு தமிழ் தெரியாதான். மீடியேட்டர் வைக்கிறீங்க, எதுக்கு மீடியேட்டர் வைக்கிறீங்க? கடவுளுக்கும் உனக்கும் எதுக்கு மேடையில மீடியேட்டர்? அடிச்சு விடுவாரா? எதுக்கு மீடியேட்டர் வச்ச? உனக்கு தான் பேசுறேன் ஆசிரியர், மண்ணி அடிக்கிற நினைக்கலாம கொடுக்கல. வச்சா என்ன செய்யலாம்? வைக்கிறவன் யாரு? ஆசாரியம் வைக்கணுமா? வைக்கிறவன் யாருன்னு கேட்ட ஆசாரியம் பூசாரிய வைக்கிறவன் யாருன்னு கேட்டேன் ஆசாரிங்களா? பூசாரிய வைக்கிறவன் யாருன்னு கேட்டேன் நீ ஆசாரிங்களா? முட்டாள்னு சொன்னேன். என்ன சொன்னேன்? கடவுளுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தம் தேவையில்லை சொல்லுங்க. புதுசாக வந்தவங்களாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்கம்மா, நாங்கள் பூசாரி இல்லைம்மா. உங்களுக்காக கடவுள்கிட்ட மணி அடிக்கிறதுக்கு நாங்கள் தெரிந்து கொண்ட உண்மையை உங்களுக்கு சொல்லுகிறோம். இந்த குழந்தையை நீங்கள் எப்படி நேசிக்கிறீங்களோ இதை விட 1000 மடங்கு உங்களை உருவாக்கின கடவுள் நேசிக்கிறார். இந்த குழந்தை சாப்பாட்டுக்கு ரெக்கமெண்டேஷன் வைக்கிறது எப்படி உங்களுக்கு பிடிக்காதோ, நீங்கள் கடவுள்கிட்ட போகிறதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது.
இதெல்லாம் இறைவன் மீது இருக்கிற அறியாமையினாலே பயத்தினாலே இதெல்லாம் வருகிறது. அப்ப பயத்தினுடைய வேறு என்னன்னு பார்க்கும் பொழுது பரிசுத்தமின்மை. நம்ம தகுதி இல்லை, நம்ம பரிசுத்தம் இல்லை, நம்ம யோகியதை சரியில்லை என்கிறது தான் இறைவனையும் மனிதனையும் என்ன செய்துப்பார், பிரிக்குது. அதுக்காக என்ன சொல்லிக் கொடுத்தேன் அப்படின்னா, பாவம் என்றால் என்ன, பரிசுத்தம் என்றால் என்ன, நீதி என்றால் என்ன, நீதிமான் என்றால் என்ன, பாவி என்றால் என்ன என்று பல காரியங்களை கற்றுக் கொடுத்தேன். பாவம் என்றால் தேவனுடைய சித்தத்தை அறியாததும் செய்யாததும் தான் பாவம். மிஸ்ஸிங் த மார்க் இஸ் கால்ட் சின், இதுதான் பாவம். அப்படியானால் விபச்சாரம் செய்யாததும், விபச்சாரம் செய்வதும் பாவம் தான், கவலைப்படுவதும் பாவம் தான், நீ வியாதியில் இருப்பதும் பாவம் தான், நீ குழந்தையை பத்துக்காம இருக்கிறதும் கல்யாணம் பண்ணாம இருக்கிறதும் பாவம் தான். சின்ன வயசுல தான் பண்ண வேண்டிய வயசுல சரி. தேவ சித்தத்தை அறியாமல் இருப்பதும் செய்யாமல் இருப்பதும் தான் பாவம். அப்படி பார்க்கும்போது கவலைப்படுறது பாவம், பயப்படுறது பாவம், சுவிசேஷத்தை அறிவிக்காது இருக்கிற எல்லா பாவத்தை விட பெரிய பாவம். அப்ப பாவம் தான், பாவம் தான் உனக்கு பிரச்சனையா இருக்கிறது. அப்ப நீ என்ன சொல்ல வரேன், அப்படி பார்க்க போனா எல்லாமே பாவம். கிரியினால யாரும் கடவுள் நீதிமான் ஆக முடியாது. இதை அறிந்த கடவுள் என்ன செஞ்சாரு, பலி என்கின்ற ஒரு பிரமாணத்தை கொண்டு வந்து பலிகடாவை செலுத்தி பலியை வெட்டி இன்னைக்கு அவர் பாவ பலியாகி நம்முடைய பாவங்களை தேவன் மன்னித்து நம்மை பிள்ளைகளாக தேவன் மாற்றி விட்டார். மனுஷவாங்க இப்ப நம்ம பிறப்பினாலே நம்ம கிரியினாலே யாருமே பாவியாகல. ரொம்ப முக்கியமான விஷயம் ஏற்கனவே சொன்னதுனால வேமா போறேன். கிரியினால நம்ம உட்கார்ந்து இருக்கிற யாருமே பாவியாத, ஆதாம் ஒருத்தன் தான் கிரியினால பாவியானான். இதெல்லாம் அடுத்த வாரம் கேள்வி கேட்டா பரிசு தருவேன் ஆலோசிக்கோங்க. கிரியினால பாவியானது ஆதாம் மட்டும்தான், கிரியினால நீதிமானது இயேசு மட்டும்தான். நம்ம பிறந்ததுனாலே பாவியாக்கப்பட்டோம், பிறந்ததுனாலே நீதிமானாக்கப்பட்டோம். நீயே நானும் நீதிமான் அல்ல. நான் ஒரு வார்த்தை காலையில் ஜெபம் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னேன், என்னன்னா முன்னே எப்படி இருந்தோம், பாவம் செய்யாத பாவிகளாக இருந்தோம், இப்ப எப்படி இருக்கிறோம், நீதி செய்யாத நீதிமான்களா இருக்கிறோம். முன்ன எப்படி இருந்தீங்க, பாவம் செய்யாத பாவிகளாக இருந்தீர்கள். பாவம் செய்யலான நீங்க யாரு, பாவியா இருந்தீங்க. இப்ப நீதி செய்யல யாரா இருக்கிற, நீதிமானா இருக்கிறாய். அப்ப பாவிங்கிற பட்டமும் நீதிமான்கிற பட்டமும் நீ ஏதோ செஞ்சதுனால வந்ததல்ல, நீ யாருக்கோ பிறந்ததுனால வந்தது. முதலாவது அவனுக்கு பிறந்ததினால் நீ பாவியாக நீ தீர்ப்பளிக்கப்பட்டாய். இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்ட பொழுதால் நீ நீதிமானாக கோர்ட்டு தீர்ப்பினை வழங்கியிருக்கிறது. இவ்வளவுதான் விஷயம். இதுதான் பாவம் என்றால் என்ன, பரிசுத்தம் என்றால் என்ன, வேறு பிரிக்கப்பட்டதுன்னு அர்த்தம், பொதுவான அதுக்கு ஆப்போசிட் வந்து பொதுவானது. இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தேன். நம்ம எல்லாம் பரிசுத்தமானவர்கள், எந்த விதத்துல பரிசுத்தமானவர்கள், தேவன் நம்ம இடத்துல வாழும்படி நம்மை தெரிந்து கொண்டபடியா நம்ம யாராயிட்டோம். ஏன்னா உலகம் என்ன சொல்லிக்கிறதுன்னா, நீ பரிசுத்தமா இருந்தா தான் சாமி வருவார்னு தப்பா சொல்லிட்டாங்க. இல்ல, சாமி வந்தாதான் நம்ம பரிசுத்தமாயி மாற முடியும். சாமி நமக்குள்ள வந்ததுனால நம்ம பரிசுத்தமா இருக்கிறோம், இதுதான் உண்மை. ஆகவே பயப்பட வேண்டாம். பரிசுத்தம் எப்படி வரும்னு சொன்னேன், காண்டாமிருகத்துக்கு திரும்பி எங்க இருந்து வந்துச்சுன்னு சொல்லி கேட்டேன். காண்டாமிருகம் பெருமைப்படட முடியுமா? நேத்து கூட பார்த்தேன் ஒரு மரம் நல்ல மாம்பழம் கனி கொடுத்துட்டு இருந்துச்சு. இந்த பெருமை இந்த மரத்துக்கு சேர்ந்ததான்னு கேட்டேன். இல்ல, இந்த பெருமை இதோட எதுக்கு சேர்ந்தது அல்ல, அதோட வித்துக்கு சேர்ந்தது. என்னங்க வித்துக்கு சேர்ந்ததுங்க, நான் எட்டடி இருக்கேன்னு வச்சுக்கோங்க. இதுல பெருமைப்படுத்து ஒண்ணும் இல்ல, எங்க அப்பன் ஜீன்ல இருந்தா நான் வந்தேன். நான் நீட்ட முடியாது, நான் இறக்க முடியாது, அந்த ஜீன் வேலை செய்யுது. புரியுதுங்களா? இது போல இப்ப நம்ம எப்படி பரிசுத்தமாக வருகிறோம் என்று சொன்னால், சிங்கம் தைரியமா இருப்பதற்கு காண்டாமிரத்துக்கு பயம் வந்ததுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், அது அவங்க அப்பனுடைய ஜீன் தான் விஷயமே ஒழிய இந்த சிங்கம் பெருமை பாராட்ட முடியாது. அவங்க அப்பே சிங்கம் தானே செய்ய முடியும். அப்ப அந்த அப்பன் பெருமை பாராட்ட முடியுமானா, முடியாது. ஏன்னா அந்த அப்பனுக்கு அந்த ஜீனை கொடுத்தது யாரு, அவங்க அவங்க அப்பன். இப்படியே போனா முதல் சிங்கம் தான் பெருமை பாராட்ட முடியும். அப்படி பார்க்கணும், முதல் சிங்கமும் பெருமை பாராட்ட முடியாது. முதல் சிங்கத்துக்கு அந்த திறமை கொடுத்தது யாரு, அந்த முதல் சிங்கத்துக்குள்ள ஜீனை வச்சது யாரு, அவர் ஒருத்தர் தான் பெருமைக்குரியவர். அதுபோல நீங்க என்னைக்கு இயேசுவை இயேசுவுக்கு பிறந்தீங்களோ அன்னைக்கே அவருடைய வித்துக்கு நீங்கள் ஜெனிப்பிக்கப்பட்டு விட்டீர்கள். அவருடைய அத்தனை சுபாவங்களும் ஒரு அப்பாவோட சுபாவம் பிள்ளைக்கு வருவது போல இறைவனுடைய அனைத்து சுபாவங்களுக்கும் நீயும் நானும் பாத்தியபதியாக சொந்தக்காரனாக இருக்கிறோம். அப்படி வருது பரிசுத்தம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீ முக்கறதுனால பரிசுத்தம், அவருக்கு பிள்ளையா மாறுறதுனால பரிசுத்தம். உலகத்தான் எவ்வளவு முக்குனாலும் பரிசுத்தமா இருக்க முடியாது.
நீங்கள் நானும் பரிசுத்தத்துக்கு பிறந்திருக்கிறோம், எனவே பரிசுத்தமாய் வாழ முடியும். அவங்க வேற நம்ம வேற என்கின்ற பல காரியங்களை உங்கள் மத்தியில நான் சொல்லிக் கொடுத்தேன். பாவம் என்ன, பாவ அறிக்கை ஏன் செய்யணும், எதுக்காக பண்ணணும், பண்ணிதான் ஆகணுமா, பண்ணினதான் மன்னிப்பா என்கின்ற பல காரியங்களை கடைசியாக உங்ககிட்ட நான் சொல்லி முடிச்சேன். சரி ரைட்டு, இன்னைக்கு ஒரு அடுத்த பாயிண்ட்டுக்கு போவோம். என்ன அப்படின்னா, ஆகவே இந்த காரியத்தினுடைய விளைவு என்னவென்றால், நியாயப்பிரமாணத்துக்கு நீங்கள் இருக்கிற வரைக்கும் நீங்கள் அப்படி தான் இருக்கும். அவை நியாயப்பிரம் எழுத்து கொள்ளுகிறது, ஆவி உயிர்ப்பிக்கிறதுன்னு கத்த சொல்றாரு. சொல்லுங்க, எழுத்து கொள்ளுகிறது, ஆவி உயிர்ப்பிக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உயிர் கொடுக்குறதுன்னு அர்த்தம். உயிர்ப்பிக்கிறதுனா எழுத்து கொள்ளுகிறதுனா என்ன அர்த்தம், யார் சொல்றீங்க? எழுத்து கொள்ளுகிறதுனா என்ன அர்த்தம் ராஜாத்தி? தெரியலன்னா கைதுக்கு தள்ளு காட்டுங்க. எழுத்து கொள்ளுகிறதுனா என்ன அர்த்தம்? அமுதா ராமேஷ், ஏன் தலையை குனிக்கிற? அப்புறம் சொல்லு பரமேசம்மா. அதனாலதான் உனக்கு பலவீனமா இருக்க, என் அறிவை பலப்படுத்துன்னு கேட்டுவா, என் கையும் காலையும் பலப்படுத்துன்னு கேட்காது. என்ன பைத்தியா? என்ன ஜெயமணி? ஒருத்தி தான் பதில் சொல்றாங்க. எழுத்து கொள்ளுகிறது என்றால் நியாயப்பிரமாணம் கொள்ளுகிறது. அப்படியானால் சட்டம் ஒரு மனிதனுக்கு உயிர் தராது, உயிரை எடுக்கும். உங்க குடும்பத்தில் நீங்க சட்டம் போட்டீங்கன்னா அங்கே ஜீவன் இருக்காது, அது இருக்கிற உசுரை எடுத்துவிடும், இருக்கிற அன்பை எடுத்துவிடும். சட்டம் போட்டு யாரையுமே நீங்கள் தடுக்க கூடாது. அன்பினால மட்டும்தான் திருத்த யோகியதை இருந்தா திருத்து, இல்லைன்னா உற்று. நீ சட்டம் போட்டு திருத்தினா புருஷனையும் இழந்துருவ, எல்லாத்தையும் இழந்துருவ. கர்த்தர் சொல்றாரு, எழுத்து கொள்ளுகிறது, சட்டம் கொள்ளுகிறது. சட்டம் என்ன செய்யும்? செய்யாதேன்னு சொல்லும், ஆனா அது செய்ய வைக்கும். ஃப்ரிட்ஜில் ஐஸ்கிரீம் வச்சிருக்கேன், எடுத்துடாதடா டே அப்படின்னு சொல்லிட்டு நீ போ, உன் மகன் என்ன செய்யறான்னு பார்க்கலாம். முதல் வரையை எடுத்துக்கிடுவோம். ஏன்னா நீ எடுக்காதன்னு சொன்னதுனால. அப்ப என்னைக்கு ஒரு காரியத்தை செய்யாதன்னு சொல்றீங்களோ, சில நாடுகள் வந்து துணி இல்லாமல் இருக்கிறாங்க, அந்தமான் போன்ற தீவுகளிலே துணி இல்லாமல் இருக்கிறான், அங்க கற்பழிப்பே இல்லை. என்ன இல்லை? ரேப்பிங் இல்லை, ஈவ் டீசிங் இல்லை, எதுவுமே இல்லை, ஃப்ரீயா இருக்கிறாங்க. ஏன் ஃப்ரீயா இருக்கிறாங்க? இவங்க எல்லாம் ஃப்ரீயா இருக்கிறாங்க, ஆனால் அவங்களும் ஃப்ரீயா இருக்கிறாங்க. இன்னைக்கு ஏன் ரொம்ப தமிழ்நாட்டிலேயே ஏகப்பட்ட பிரச்சனை, உலகத்திலேயே தமிழ்நாடு தான் ஏகப்பட்ட ரேப்பு ரூபெல்லாம். ஏன்னா எவ்வளவு இழுத்து மூட முடி மனசு, நீங்க இழுத்து மூடுற பசங்க நினைக்கிறாங்க, என்னன்னா இழுத்து இழுத்து மூடுறானுங்க. இதுதான் தப்புக்கு காரணம். சரி, அதுக்காக என்ன செய்யணும் கேட்காதீங்க, அடுத்த விஷயத்துக்கு போவோம். நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். நீ எதெல்லாம் இழுத்து மூடுறியோ அதெல்லாம் என்ன செய்யும்? ஒன்றும் இல்லை, நீ வீட்டுக்கு போ, ஹாலில் ஒரு 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 குப்பையை போட்டு ஒரு துணி போட்டு முடியுது. உன் பையன் வந்தானே முதல் என்ன சிறன் கண்டுபிடி, என்ன சிறன் கண்டுபிடி, அது என்னன்னு திறந்து பார்ப்போம். என்ன மூடி இருக்கு, திறந்து தான் திரும்பி பார்க்க மாட்டான். டே டேபிளில் பத்து வருஷம் பார்த்தியா, அதை நேரம் இல்லையாப்பாம்மா. அந்த நியூஸ் பேப்பர் இருந்துச்சா, அதெல்லாம் பார்க்க நேரம் இல்லாமாம்மா. இதே அந்த நியூஸ் பேப்பர் போட்டு மூடி வச்சது வந்து நினைச்சிடுவான். இப்போ நீ பார்க்க வச்சது எது தெரியுமா? பார்க்காதேன்னு சொல்லி மூடி வச்ச பார்த்தியா, அது பார்க்க வச்சுச்சு. இப்போ ஆண்டர் என்ன சொல்கிறாரு, இன்றைக்கெல்லாம் பாவம் பெருத்து போனதுக்கு காரணம் என்னென்னா, பாவம் இருந்துச்சு ஏற்கனவே, நான் பாவம் பண்ணாதேன்னு சொன்ன மாதிரி ஒரு வார்த்தை அங்கே ஆரம்பித்தது கேடுனார் மனுஷனுக்கு. பொய் சொல்லாதிருப்பாயன்னு சொன்னவனே பொய் சொல்ல ஆரம்பிச்சுட்டான். அதான் விஷயமே. ஆனால் ஆண்டர் சொன்னார், இல்லைப்பா சட்டம் கொல்லும்பா மனுஷனை, வேணாம்ப்பா விடுப்பா. அப்படியே அவன் பொய் சொல்லாம இருந்தான், உண்மையா பொய் சொல்லாம இருக்கானா? இல்ல, அடிக்கும் உதைக்கும் பயந்துகிட்டு பொய் சொல்லாம இருக்கான், ரைட்டுங்களா? அப்ப எதுதான், ஆவியானவர் தான் உயிரை கொடுப்பார். என்னங்க ஆவி தானே செய்ய முடியும்? ஒன்றும் இல்லை, கையங்களுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு விபச்சார ஸ்திரீயை கத்தரக்கூடிய ஒரு இயேசுகிட்ட கூட்டிட்டு வந்தாங்க. சட்டம் சொல்லுது கையங்களுமாய் பிடிக்கப்பட்ட விபச்சார ஸ்திரீ கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும். அப்ப எழுத்து கொல்லுச்சு. இப்ப ஆண்டவர் சொன்னாரு, ஓகே எல்லாம் கல்லெடுத்துவாங்க, உங்களில் யார் தப்பு பண்ணலையோ அந்த அம்மா கிட்ட போகலையோ அந்த அம்மா அவங்க முதல் கல் எடுத்து போடுங்கண்ணா. எல்லாரும் போயிட்டாங்க, பெரிய ஒரு ஷாக். எவன் பிடிச்சிட்டு வந்தானோ அவனை பார்த்து கத்த சொல்றாரு, இந்த அம்மா கிட்ட தப்பு பண்ணாதான் கழுத்துக்கு போடுனாரு, முத கழுத்துக்கு போடுனாரு.
கீழே குணஜனமும் எழுதினாரு. என்ன எழுதினாரு தெரியல. ராமசாமி வெள்ளிக்கிழமை 23 ராத்திரி 10 எழுதி அமைச்சிருப்பா. ராமசாமி போயிட்டான், எல்லாம் போயிட்டான். நான் சொன்னார் என்னப்பா எல்லாம் போயிட்டாங்களா? ஆமாங்கய்யா. சரி, நானும் உன்னை ஆக்கணிக்குள்ளா திருப்பதில்லை, இனி பாவம் செய்யாது போ. இது போல ஆவி உயிர்ப்பிச்சது. விபச்சாரம் பண்ணாதே பண்ணாதேன்னு சொல்ற வரைக்கும் விபச்சாரம் பண்ணிட்டு இருந்தான். ஆனால் மன்னிச்சு அம்சு உடனே அதுக்கப்புறம் விபச்சாரம் பண்ணதே விட்டு விட்டார். அப்ப ஒரு பிரச்சனைக்கு தீர்வு சட்டம் அல்ல, அன்பு ஒன்றுதான் பிரச்சனைக்கு தீர்வு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிரை கொடுக்கிறது. அப்ப சட்டம் போட்டு நம்ம பிரச்சனைகளை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பாவ அறிக்கை, அந்த அறிக்கை, இந்த அறிக்கை நிறைய பேச நினைச்சோம், பேசலாம் போயிடுச்சு. என்ன செய்யணும் தெரியல. சரி, அதை பேசலாம், வேற வழியில் அடுத்த வாரத்துக்கு தள்ளி வச்சிடலாம். இப்ப நல்லா கவனிக்கணும். பலி செலுத்தும் பழம் அது இங்க ஒண்ணு தான் சொல்ல, கொலோசை 2 எடுத்து வச்சுக்கோ. அது இங்கே வாசிக்கல, கொப்பம்பூரில் வாசிச்சுட்டோம், இங்கே வாசிக்கல. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒருத்தர் ஹிப்பி வந்துட்டு ஒரு ஹிப்பி கிளாப் வச்சுட்டு இருக்கிறாரு. பாம்பேக்கெல்லாம் போனால் பாசஸ்லாம் என்ன வச்சிருக்காரு? ஹிப்பி வச்சிருக்காரு, ஃபங்க் வச்சிருக்காரு, கிளாஸ் போட்டுருக்காரு, டைஸ் போட்டுருக்காரு, சிக் சக் சக்குன்னு வராரு. எனக்கு யாருனே தெரியல, விசுவாசியான்கா விசுவாசி அவிசுவாசியான்னு கூட தெரியல. கேட்டால் அந்த சர்ச்சு பாசி இந்த சர்ச்சு பாசுன்றான் கடவுள் பாவிகள். சரி, நம்ம என்ன செய்ய முடியும்? எம்ஆர் ரகுமான் கூட சிம்பிளா இருக்கிறாரு. ஆனா மும்பை பாசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அது யாருமா? ஹரிகரனா? ஜட வச்சிட்டு போறவர் யாருமா பாடுறது? ஹரிகரனா? இவன் நம்ம இந்தியாவில் வாசிக்கிற நம்ம என்ன ரகுராமா? ரகுமான், ஏஆர் ரகுமான். அவரு ஹரிகரன். ஹரிகரன்னால தான் ஹரிகரனாவது வயசாச்சு செஞ்சு போட்டுட்டு இருக்கிறான். ஏன்னா வயசுக்கு வந்த பாசஸ் எல்லாம் கும்முன்னு இருக்கிறாங்க. இப்ப என்ன சொல்றோம்? இப்ப ஒரு பாசஸ்லாம் அப்படி முடிவு வச்சுட்டு வந்து முடிவு வச்சுட்டு இருக்கிறாரு. ஒரு பையன் அங்கேருந்து வரான், மும்பைலேருந்து ஒருத்தர், ஒரு விசுவாசி ஜடை வச்சுட்டு இருக்கான், இவ்வளோ தூரம் பங்கு வச்சுட்டு இருக்கிறான். போன உடனே பரமேஸ்வரன் என்ன சொல்லுது? என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? அது தேவ சமூகம் தெரியாதா? ஆண்டவருக்கு இதெல்லாம் பிடிக்காத தெரியாதா? உலகத்துக்கு ஒருத்தர் வேஷம் தெரிவிக்கணும்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. தன்னைத்தான் வெறுத்து சிலுவையை சுமந்து எனக்கு பின்னே வரக்கணும்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் கத்திரிக்கு பிடிக்காது, இதெல்லாம் பாவம்னு சொன்ன உடனே, அது வரைக்கும் ஒழுங்கா ஜெபம் பண்ணிட்டு இருந்தவன் இப்ப போய் முட்டிக்கால போட்டா என்ன வரல? ஜெபம் வரல. ஏன்? நீ சொன்ன வார்த்தை இதுதான் சொன்னார், எழுத்து கொள்ளுகிறது. நீ சொன்ன வார்த்தைங்க இது கத்திரிக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டல. இப்ப ஜெபத்துல உட்காந்தா என் வேலைக்கு நான் இப்படிதான் போயாவணும். இப்ப யாரு ரோசஸ் எல்லாம் இருக்கிறா? அவங்கெல்லாம் முழங்காலுக்கு மேல போடுனாலும் போட்டாவணும், அதுக்கு மேல டவுசர் போடுனாலும், அந்த கம்பெனி என்ன ட்ரெஸ் கொடுக்குதோ போட்டாவணும். அப்ப அவங்க ரசிக்கப்படணும், ரசிக்கப்படக்கூடாதா? ரசிக்கப்பட்டிருக்கிறாங்க, ரசிக்கப்பட்டிருக்கிறவங்க சாட்டி இப்ப டவுசர் போலாம் போடக்கூடாதா? போடலாம். அவனுக்கு வெளிநாட்டுல 10 போற நாடு வர நாடு, புரியுதுங்களா? சிங்கப்பூர் மலேசியாக்கெல்லாம் நீங்க போனவங்களுக்கு தெரியும் எப்படி இருப்பாங்க அப்படின்னா. துபாய் எனக்கு எப்படி தெரியாது, மலேசியாலாம் கிளைமேட்லாம் நல்லா இருக்கிறதுனால வெளியே உட்காந்துக்குவாங்க. ஒரு ஹோட்டல் கூட உள்ளே கிடையாது, ஒரு ஹோட்டல் கூட உள்ளே உட்காந்து வரமாட்டான். எல்லாம் எங்கே வந்துடும்? 5 மேலே வெளியே வந்துடும். பகலில் ஏசி போட்டுருவாங்க, ஈவினிங் வெளியே வந்துடுவாங்க. வெளியே வந்தோடனே இத்தத்தோட சினிமா அங்கங்கே ஓடிக்கிட்டு இருக்கோம். யார் சப்ளை பண்ணுறான்னா, ஏர் ஹோஸ்டஸை விட அழகான பெண்களை தேர்ந்தெடுத்து அட்டகாசமான ட்ரெஸ்ஸை போட்டு சிரித்து சிரித்து பேசக்கூடிய பெண்களை போட்டு என்ன வேணும்னு கேட்கறது மட்டும்தான். சர்வர் வேற, அதுக்குன்னே போறாங்க சாப்பிட்றதுக்கு. அதான் எல்லா ஹோட்டலையும் வச்சிருக்காங்க. என்ன, நல்லா சிரித்து பேசுவாங்க, நல்லா அன்பாக பேசுவாங்க, பல லாங்குவேஜில் பேசுவாங்க. அதுக்கு தான் சம்பளம். அந்த மாடு மாதிரி மாடு மாவோட்ற புரோட்டா மாசத்துக்கு 10,000 சம்பளம், இவளுக்கு 50,000 சம்பளம். ஏன்னா சிக் சிக்குன்னு போவா அவ்வளோதான். அந்த சிக் சிக்குக்கு தான் 50,000 ரூபா. சரி, அவகிட்ட போயிட்டு நீ இதெல்லாம் கத்திரிக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டா அவன் எப்போ வேலை பார்ப்பான்? அவள் சிக்கே போயிடும், இப்போ சக்குன்னு ஆயிடும். நிறைய மாதிரி வேலை எடுத்து தூக்கிடுவான். என்னம்மா இப்படி நடக்கணும், இப்படி நடக்கிற அது அவங்களுடைய வேலை. இப்போ சமாதானம் போயிடுச்சு, ஜெபிக்க முடியாமல் போயிடுச்சு. ஆகவே அப்படிலாம் செய்கிறாரு. ஒரு சபையில் ஒரு பாஸ்டர் நல்ல பெரிய முடிவு, ஒரு விசுவாசி நல்ல பெரிய முடிவு சொல்லிருக்கிறாரு. எல்லாம் சத்தம் போட்டாங்க, என்ன நீ எல்லாம் பாஸ்டாக இருக்கிறேன், ஆண்கள் முடி நீளமாக வளர்க்குறான்னு பைபிளில் போட்டுருக்கு, நீ என்ன கம்மனு பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னோடனே பாச சொன்னானா, ஐயோ ஆமா நான் மறந்துட்டேன், முடி நீளம் வளர்க்கணும்னு சொல்லியிருக்காரு கத்தரு. ஆமா, எவ்வளவு நீளம்னு சொல்லி போட்டிருக்காரு பைபிள் படிச்சு சொல்லுங்க அப்படின்னா. பைபிள் அப்படி வசனம் இல்லை,
அதனால எனக்கும் தெரியல தம்பி எவ்வளவு இல்லைன்னு சொல்ல விட்டாரு அவர் சொல்லட்டு நான் சொல்லிடுறேன்டா. எத்தனை பேருக்கு புரியுதாப்பா? அம்மா என்ன செய்யுது? நவு நவு சரியான தூக்கமா? என்ன செய்யணும்? செய்து ஒண்ணு வேணா படிச்சு முடிக்கிறேன். இன்னைக்கும் புதுசு இருக்கலன்னா என்னைக்கும் சரி, அடுத்த வாரம்தான் அதை ஆரம்பிச்சாலும் அடுக்கவே மாட்டேன். சரி கவனிப்போம். அப்ப முடி கிடி இதெல்லாம் பிரச்சனையே இல்லை கத்தருக்கு. முடியெல்லாம் பிரச்சனை இல்லை, உன் ட்ரெஸ் எல்லாம் கத்தருக்கு பிரச்சனை இல்லை. அதுக்காக ஏன் இஷ்டத்துக்கு நான் உடம்பையே காமிக்கிற மாதிரி போட்டுட்டு வருவேன்னு சொல்லவும் கூடாது. அதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். சொல்றேன், ஓரளவு தெரியும். போட்டு ரொம்ப சட்டம் போட்டு நெருக்கணும்னு நான் விரும்பல. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு எது தெரியாது நான் கேட்கறேன். உங்களுக்கு எதுதான் தெரியாது? நான் ஒரு பொண்ணு கிட்ட சொன்னேன், நீ எப்படி வேணா ட்ரெஸ் பண்ண, நீ எப்படி வேணா பேசு, அவன் மனசு பாதிக்காதவங்களுக்கு நீ ட்ரெஸ் பண்ணிக்கோ, நீ பேசிக்கோன. நீ எப்படி வேணா ட்ரெஸ் பண்ண, ஆனா அவன் மனசு என்ன செய்யக்கூடாது, அப்படி ட்ரெஸ் பண்ணிக்கோன. ஒரு பாஸ்டர் கேட்டேன், போன பாஸ்டர்ஸ் மீட்டிங் போன போதும் கிளம்பினேன், முசிறி சர்ச்சை வச்சு நான் பேசினேன். யார் பஞ்சாப் போயிருக்கீங்கன்னு கேட்டேன். நான் போயிருக்கேன். போயிட்டு வந்து உங்களுக்கு ஒரு வாரம் டிஸ்டர்ப் ஆகிருக்கேன்னு கேட்டேன். எத்தனை நாள் டிஸ்டர்ப் ஆச்சுன்னு கேட்டேன். ஒரு வாரம் டிஸ்டர்ப் பண்ணு, டிஸ்டர்ப் நான் டிஸ்டர்ப் பண்ண அப்படின்னாங்க. ஏன்? அங்கே இருக்கிற பொம்பளைங்களை பார்த்துக்கிட்டு பஞ்சாபுக்கு போனீங்கன்னா நீங்களாம் தற்கொலை பண்ணிடுவீங்க, வரமாட்டீங்க. நிஜமாவே தற்கொலை பண்ணிக்குவீங்க, நல்ல பெண்கள் தற்கொலை பண்ணிக்குவீங்க. ஏன்னா எம்ஜிஆர் என்னங்க கலரு? எம்ஜிஆர் கலரு. அங்கே போய் பஞ்சாபுக்காரி போய் பாருங்க, வெள்ளைக்காரி கலர் கூட வேற. என்னை பொறுத்தவரை உலகத்திலேயே பஞ்சாபுக்காரி அடிச்சுக்க ஆளுன்னு நினைக்கிறேன். அப்படி தட்டினா அப்படியே உடம்பு சுண்டிடும், ரத்தம் வந்துடும். அந்த ரத்தம் அந்த தெரியும். அப்படி ஒரு கோதுமை தின்னு ஒரு மஞ்ச கலந்த வெள்ளை. நம்ம சிந்து மாடு இருக்கு பாத்தீங்களா, அந்த மாட்டுக்காக ஒவ்வொருத்தையும் வெறும் கால அவ்வளவு பெரிய புல்லு கிட்ட தூக்குறா, குனியாம அப்படி தூக்கி எத்துட்டு தூக்கி தலை வைக்கிறான். அங்க போனா டிஸ்டர்ப் ஆனியான்னு கேட்டேன். ஆமாப்பா டிஸ்டர்ப் ஆன பாச, அதாப்பா பஞ்சாப் அப்படின்னு. அங்க போயிட்டு நாலு நாள் இருந்தா டிஸ்டர்ப் ஆகாம எந்த ஆம்பளையும் வரமாட்டான். அந்த பொம்பளையை பாக்குற பார்வையில அவங்கள பார்த்துட்டு அவங்க மாடு மாதிரி போயிட்டு பாருங்க. இங்க நான் பாக்குறேன், எங்களுக்கு இங்க அஞ்சு நாள் தூக்கம் போச்சு எங்களுக்கு. என்ன சொன்னேன், அதனால உங்களோட ட்ரெஸ் வந்து டீசெண்டா இருக்கட்டும், மற்றவங்கள கலர்ஷிப் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது, பேசுற பேச்சு இழுச்சு பேசிட்டு கூடாது. பாசஸ்கிட்டே போட்டுட்டு வந்துட்டேன் நேற்று மேட்டூர் டேப்ல பாசஸ் மீட்டிங்கு. ஐயா இந்த நக்கல் பேசுறது, நையாண்டி பேசுறது, டபுள் மீனிங்ல பேசுறது, குத்தல் பேசுறது, குசும்பு பேசுறது, சோசியலா பேசுறது, தொட்டு பேசுறது, தொட்டாம பேசுறது எல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்கய்யா. ஊழியத்துல ஒரு மாற்றம் வரட்டும், இப்படியே போகாதீங்க வாழ்க்கையில, ஒரு தீர்மானம் எடுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பெரிய பாஸ்டே வந்துச்சுன்னு தீர்மானம் பண்ணேன். ஆண்டவரே, கண்களோடு உடன்படிக்கை பண்ணி நான் என் கண்ணிகன் ஒரு கண்ணிகன் நினைவாக இருப்பது எப்படின்னு சொல்லி எங்களோட பேசுனீங்கப்பா அப்படின்னு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணார் ஒரு பெரிய வெள்ள ஜிப்பா போட்ட பாஸ்டர். சில தீர்மானங்கள்லாம் எடுக்கணும்னு போன வாரம் பேசினேன். நமக்கு அது இல்லை, நல்லா டெஸ்ட் பண்ணுங்க. உங்ககிட்ட ஆவியாக இருக்கிறாரு, நீங்க பண்றது மற்றவங்க என்ன செய்யக்கூடாது, மற்றவனுடைய மனசை அதுக்குன்னு என்ன செய்ய முடியுங்க? ரொம்ப அழகா இருக்கிறாங்க, என்னதான் செய்ய முடியும்? மூஞ்சில கறியை பிடி அப்ப முடியும் பவுடர் போல ஓரளவுக்கு மூஞ்சி வேணா பார்த்துட்டு போட்டுப்போ. அதனாலதான் இந்த தொல்லையே வேணும். முஸ்லீம்ஸ் என்ன செய்யறாங்க? பருதா போடு. நல்ல சிஸ்டம், அட்டகாசமான சிஸ்டம். எழுத்து கொல்லும் அப்புறம் எல்லாம் போயிட்டா எல்லாத்தையும் பார்க்க சொல்லுங்கள. சரி, ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம போக வேண்டியதா இருக்குது. சரி, தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. அப்போ அந்த முடிக்கதைக்கு போகும்போது அப்புறம் எப்படி முடி வெட்ட வேணாமா சொல்லணும்னா, இல்லை அது முக்கியம் இல்லை, ஆண்டவர் உள்ளுக்குள்ள வரும்பொழுது அதை கத்தர் ஏற்ற வேலையில உணர்த்துவார். அதை போய் முக்கியத்துவப்படுத்திட்டு அப்படி இருக்கக்கூடாது இப்படி இருக்கக்கூடாதுன்னு சட்டம் போட்டு ஜனங்களை கொள்ளாதீங்க. உங்களுக்கும் சொல்றேன், புதுசாக ஒரு ஆத்மா சபை போட்டு வரும்போது அப்படி இருக்கக்கூடாது இப்படி இருக்கக்கூடாது என்ன செய்யக்கூடாது, நீங்க ஒரு சட்டம் நீ போடக்கூடாது, போட்டாலும் செத்துப்படுவான். புரியுதுங்களா? நீங்க சொல்ல வேண்டியது ஒன்னே ஒண்ணு, உன் பிரச்சனை தீரும் ஆமான்னு சொல்லுங்க. நீ இப்படி டெஸ்ட் பண்ணக்கூடாது, நீ அப்படி பண்ணக்கூடாது, இது கத்தருக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தேவன் சொல்லி கொடுத்த பாடத்தெல்லாம் அங்க ஆட்டக்கூடாது. நீ 25 வருஷத்துக்கு கழுத உனக்கு வைக்கப்போல போட்டு சொல்றாரு வாத்தியாரு. ஆமா, மாட்டுக்காரன். ஒரு குழந்தை பிறந்திருக்குது, அந்த குழந்தைக்கு நெல் தர முடியுமா? சேர்த்து போயிடும். அது போல அவங்க இன்னும் பிறக்கவே இல்லை, அவங்களுக்கு போய் கடினமான காரியத்தை செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. சினிமாலாம் பார்க்கக்கூடாது. எங்க இருக்கு பைபிள் அப்படி? ஏன் அவங்களுக்கு சொல்றீங்க? புதுசாக வர்றவங்க அதெல்லாம் சொல்லாதீங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு, சினிமாவும் பார்க்கலாம், என்ன வேணாலும் பார்க்கலாம். உங்க மனசுல மாத்திரம் இறைவன் யார் என்று
தெரிந்து கொள்ள வேண்டுமே ஒழிய மற்றபடி ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயம் ஒன்று அல்ல. சினிமா பாப்பிடாது அதை பாப்பிடாண்டி உலகத்தில் இருக்கிற 199 இல்ல 1999 திருச்சபை என்ன சொல்லுது? போன வாரம் ஒரு விசுவாசி ஏதோ ஒரு ஊர்ல சொன்னாங்க, ஐயா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு விசுவாசி கூட்டிட்டு போனேன்யா, அன்னைக்கு முழுக்க வந்த பாச என்ன பிரசங்கம் பண்ணாருன்னா, சி டிவி வந்து பிசாசு அதை பார்க்கூடாதுன்னு பிரசங்கம் பண்ணிட்டாரு. காலைல எழுந்துச்சுன்னா 2 மணி நேரம் பைபிள் படிச்சதான் ஆசீர்வாதம் சொல்லிட்டாரு. இதெல்லாம் நடக்கிற கதையா ஐயா? அந்த 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 ஆத்மா வரலாண்டே போயிடுச்சு சாவியை விட்டு. டிவி பார்க்கவே கூடாதுன்றான். ஏங்க ஒரு ஆத்மா புதுசா வருது, டிவி பார்த்தா என்ன என்ன இந்த லூசு பிடிச்சவங்களுக்கு என்னன்னு தெரியல. இந்த டிவி பார்க்காதவன் கட்டாயமா பார்ப்பான் அது நான் சொல்றேன். டிவியை விட மோசமானது செல்போன்ல பார்ப்பாங்க அம்மா சொல்றேன். சரிங்க சரி கவனிப்போம். இதெல்லாம் சட்டங்கள் அல்ல, இதெல்லாம் என்ன இல்லைங்க சட்டங்கள் அல்ல. இது மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பகுதி வாசிப்போம், கொலோசியர் 2:16 வாசிச்சு முடிப்போம். 16 கவனிங்க. ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாது இருப்பானாக. கவனிப்பா முக்கியமானது எல்லாம் சொல்லுங்க. அவைகள் வரும் காரியங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாம் சொல்லுங்க. வரும் காரியங்களுக்கு நிழலா இருக்கிறது எதுங்க? ஆண்டவர் சொல்றாரு என்னென்ன கவனிப்போம், என்னென்ன பண்டிகை நீங்க இந்துக்களை கொண்டாடினாலும் சரி, அது வேற ஏதாவது ஜாதியில கொண்டாடினாலும் பரவாயில்ல, ஆண்டவர் அங்கே அர்த்தம் சொல்லுகிறார், என்ன நீ கொண்டாடினாலும் அது வரும் காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது. இட் இஸ் எ ப்ரீ ஷேடோ ஃபார் த ஃபோர்த் கம்மிங் ஈவென்ட்ஸ். வரப்போகிற நிகழ்வுகளுக்கு முன்னிழலாக இவைகள் அமைகிறது அப்படின்னு யார் சொல்றாரு? ஆண்டவர் சொல்றாரு. ரைட், கவனிப்போம். இப்ப உலக மனுஷங்க என்ன சொல்றாங்க? இறைவனுடைய 16 தத்துவங்களை சுருக்கி முதல் 3 தத்துவங்களை வைத்து ஓம் என்று சொல்லுகிறார்கள். அந்த ஓமனுடைய 16 தத்துவங்கள் என்ன? ஆ, ஊ, இம், அர்த்தம், நாதம், பிந்து, கலா, கலா, தீதே, சிந்து, மனோன்மணி, உண்மணி, புரி, பரி, பச்சந்தேன்னு சொல்லிட்டு ஒரு 16 தத்துவங்கள் இருக்கிறது. அந்த 16 தத்துவத்துல 4வது தத்துவம் என்ன? ஜெய் ஜெய்மணிய. சரி, ஆ, ஊ, இம், அர்த்தம் சொல்லுங்க. இதான் 4வது தத்துவம். ஆ என்றால் சிருஷ்டி கர்த்தகர், ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. கடவுளுடைய 16 தெய்வீக தத்துவங்கள் போய் படிச்சுக்கோங்க. புக் எடுத்து படிச்சு எங்க நெட்ல தட்டி அதை படிங்க முத. ரைட், அதுல 4வது தத்துவம் இறைவனுடைய தத்துவம் என்ன? அர்த்தம் சொல்லுங்க. அர்த்தம்னா என்ன அப்படின்னு சொன்னா பொருள் என்று அர்த்தம், சரிதானே? அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்க பெரியவங்க, இன்னைக்கு நீ வெட்டிட்டு இருக்கிற கோழி வெட்டு, கெடா வெட்டு, கும்பாபிஷேகம் பண்ணு, மண்டபப்பிடி பண்ணு, தீபாவளி கொண்டாடு, பொங்கல் கொண்டாடு, நீ எதை வேணா செய்ய, ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, இது இதெல்லாம் நிழல் தான், இதுக்கு நிஜம் ஒன்று இருக்கிறது, அந்த நிஜம் தான் இறைவன் என்று உலக மனுஷனுடைய தத்துவமே சொல்லுது. என்ன அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க. நீ வெற்ற கெடா நிழல் பா, நிஜம் பின்னாடி வருதுன்னு யார் சொல்றா? உலகம் இந்து மதம் சொல்லுகிறது. இந்து மதம் அர்த்தம் சொல்லுதுமா பேபி? ஆண்டவர் சொல்றாரு, நிழல்னு சொல்றாரு. இவைகள் எல்லாம் வரும் காரியங்களுக்கு நிழலா இருக்குதுன்னு வாச்சுதா? இந்து மதம் என்ன சொல்லுது? அர்த்தம். அப்படின்னா நீ கெடா வெட்டிக்கிட்டு இருக்கியே, இதுக்கு அர்த்தம் வேறன்னு சொல்றான். இது நிழல்பா, நிஜமாகவே ஒருவர் சாக வேண்டும். ராட்சசன் அப்படின்னு தீபாவளின்னு சொல்றீங்களா? இதெல்லாம் நிழல்பா. இந்து மதம் சொல்லுது இதெல்லாம் நிழல். ஒரு நரகாசுரனா ஒரு கடவுள் வந்து அழிக்கிறாரா? அப்பா, இது நிழல். இதே போல உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற பிசாசுங்கிற சாத்தானை கடவுள் மனித பிறப்பாக வந்து சாகடிப்பார்கள் தான் நிஜம். அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? அவங்க நிழல்லே நின்னுட்டாங்க, நம்ம எங்க வந்துட்டோம்?
நிஜத்துக்கு வந்துட்டோம், அதனால நிழல விட்டுட்டோம். உங்களுக்கும் என்ன சொல்றோம், நீங்க எல்லாம் நிழல இருக்கிறீங்க, நிஜத்துக்கு வாங்க. இந்து மதத்தை வச்சுதான் நானும் சொல்றேன், சரிங்களா? அர்த்தம் அப்படின்னு என்னன்னு கேளுங்க. ஐயா ஓமு, அதுக்கு பேர் பிரணவ மந்திரம். அந்த ஓமுங்கிற மந்திரத்துல அப்படின்னா என்ன யான் கேளுங்க. அது இதை தெரிஞ்சவன் யாராவது சொல்லுவான், ஆ ஊயும் அர்த்தம் நாதம்மா. இதுல அர்த்தம் என்றால் என்னையா அர்த்தம்னு கேளுங்க. அர்த்தத்துக்கு என்ன அர்த்தம்னு கேளுங்க. எவனுக்கு இதெல்லாம் தெரியுது, சொல்லி கொடுத்தாலும் கத்துக்கிறது இல்லை, என்னன்னு செய்யறது இல்லை. ஆனா அவங்க சரியா சொல்லிட்டாங்க, ரைட்டுங்க. அப்ப ஆண்டர் என்ன சொன்னார், இவெல்லாம் மருங்காரியங்களுக்கு நல்லா கவனிக்கணும். ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார், நிழல் என்று பயன்படுத்துகிறார் என்றால், இப்ப சிங்கப்பூருக்கு கல்யாணம் பண்ண, இப்ப உதாரணம் சரி, ஒரு புதுசாக கல்யாணம் ஆகுது, மாப்பிள்ள ஒரு பாஞ்சு நாள் வேலைக்கு சிங்கப்பூருக்கு போறாரு, பொண்டாட்டினா ரொம்ப பிடிக்கும், டெய்லி முத்தம் கொடுத்தா படுக்க வைக்கிறாரு. அங்க என்ன இல்ல பொண்டாட்டி இல்ல, உடனே என்ன செய்யறாரு, பாக்கெட்ல எதை எடுக்கிறாரு, போட்டா ஒரு பச்சு பச்சுன்னு முத்தம் கொடுக்குறாரு. கொடுத்தாச்சு, ஃபிளைட் ஏறி வீட்டுக்கு வந்தாச்சு. ராத்திரி பொண்டாட்டியை போய் பேசிட்டு இருக்கும்போது, நைட்டு படுக்கும்போது போட்டாக்கு முத்தம் கொடுத்து தலைவனை கட்டி பிடிச்சிட்டு படுத்துக்கிட்டாருன்னா, பொண்டாட்டி என்ன செய்வான், பட்டைக்குசிலே உத கொடுப்பான். நல்ல பொண்டாட்டியா இருந்தா யாரு போட்டான்னு மரியாதையா சொல்லிவிடு. பிச்சு கூட பிச்சு, நான் இருக்கும்போது எவ்வளவுக்கு முத்தம் கொடுத்தான்னு கேட்பான். சண்டை அடிச்சு கிழிச்சு பார்த்தா கடைசியில் இவன் போட்டான். கேட்டா நான் சிங்கப்பூர்ல இருக்கும்போது இப்படி தாண்டி கொடுத்தேன். ஏங்க நான் கேக்குறேன், நிழலுக்கு எது வரைக்கும் போட்டா கொடுக்க முத்தம் கொடுக்கணும் சொல்லுங்க, நிஜம் வர வரைக்கும். உங்களுக்கு தான் சொல்றேன், உங்க உதாரணம், நீங்க செய்யற இந்து மக்கள் செய்யற தப்ப நான் சொல்றேன். நிஜமாகிய இறைவன் வந்துவிட்டார், எனவே நாங்கள் போட்டாவுக்கு முத்தம் கொடுத்ததை நிறுத்திவிட்டோம், ஆடுகளாக வெட்டுவதை நிறுத்திவிட்டோம். ஏனென்றால் அந்த மெய்யான பலி இயேசு அவரே வந்து பலியாக இருக்கார். எனவே நாங்கள் ஆடு வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் நிஜத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். அதனால கெடா வெட்ட வேணாம், தீபாவளி வேணாம், தூபாவளி வேணாம். அந்த தீபாவளியோட அர்த்தமே இயேசு தாங்க. நீ என்ன பண்டிகை கொண்டாடினாலும் அதனுடைய அர்த்தம் இயேசு தாங்க. அங்க வாசப்படியில் அப்பப்போ அப்புறீங்களே தாயே, மஞ்சளை ரவுண்ட் அப்பி விட்டு அதுல ஒரு நாலு சிவப்பு கூட கிளிக்கிறீங்களா, கவனிச்சிருக்கீங்களா? பாத்துக்கலையா, பாத்துக்கலையா? ஏன் செவுத்துல பூசல, எங்க பூசுறீங்க, வாசல்ல பூசுறீங்க, நிலக்காக பூசுறீங்களே? எங்க உலகத்துல இருக்கிற அத்தனை இந்து மதத்துல இருக்கிற புஸ்தகத்தையும் போடுறேன். இதுக்கு பதில் சொல்லிட்டா இந்த சர்ச்சை சும்மா இழுக்கிறேன், நாங்க எல்லாரும் இந்துக்களாக மாறுறோம். ஏதாவது ஒரு புஸ்தகத்துல எங்க சாமி இப்படி செய்ய சொல்லி சொல்லுங்க பாக்கலாம். எங்க சாமி சொல்லி இருக்குது, இஸ்ரவேல் ஜனங்கள் ஏற்றோட்டு வெளியே வரும்போது ஆட்டரிச்சு ரத்தத்தை வாசல்ல பூசுங்கடான்னு சொன்னார். அதான் நீங்க இப்படி பூசுனீங்க, அஞ்சு கோடி குச்சா பைத்தியக்காரன் நாலு இருக்கணும், ஏன்னா ரத்தத்தை அப்பி இப்படி அப்ப சொன்னார் கத்த. நிழல் நிஜம், அதெல்லாம் நிழல். நீங்க என்ன செஞ்சாலும் அதெல்லாம் நிழல். வீட்டை சுத்தமா வை, விளக்கேத்தி வை, எல்லாம் நிழல். நிஜம் இவர் தான். ஆக ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு, அதே மாதிரி டே சண்டை போட்டுக்காதீங்களா, கிறிஸ்துமஸ் கொண்டாடலாமா வேணாமான்னு சண்டை போட்டு இவைகள் எல்லாம் பண்டிகை, மாத பிறப்பு, ஓய்வு நாள், அதையும் உங்களுக்கு ஓய்வு நாளையும் உங்களுக்கு இருக்குதா அந்த ஓய்வு நாள் வார்த்தை? ஹலோ, ஓய்வு நாள் வார்த்தை இருக்குதா? நீ என்ன கொஞ்சிக்கிட்டு இருக்க புதுசா, அவன் தூக்கி போட்டுக்கலாம், நம்ம தான் பாட்டு ஃபைன் கிடையாது உனக்கு என்ன. ஓய்வு நாளை குறித்தாவது, அப்ப ஓய்வு நாளும் எதற்கு அடையாளம்னா இயேசு கிறிஸ்துவுக்கு தான். வரும் காரியங்களுக்கு நிழலாக இருக்கிறது, கவனிங்க, பொருள் என்னங்க, எங்க அது நிழலா, இது பொருளாம், அது நிழலா, இது பொருளாம். அவைகள் வருங்காரங்களை பற்றி சொல்லிட்டு அந்த வருங்காரம் எதுன்னு சொல்றாரு, கிறிஸ்துவை பற்றியது. சண்டை போட்டுக்காதீங்க, அந்த பண்டிகையை கொண்டாடலாமா, இந்த பண்டிகையை கொண்டாடலாமா, பாஸ்டர் கிறிஸ்மஸ் கொண்டாடலாமா, ஏன் நம்ம சபையில் வந்து ஈஸ்டரே கொண்டாடுறது கிடையாது, குட் ஃப்ரைடேனா என்னன்னு கூட நம்ம சபை மக்களுக்கு தெரியாது. நல்ல விசுவாசி உலகத்திலேயே நம்ம சபையில் தான் குட் ஃப்ரைடே, ஈஸ்டரு, லொட்டு, லொசுக்கெல்லாம் கொண்டாடாத சபை தேவையே கிடையாது. அதெல்லாம் நிழலாட்டமாக தேவன் சும்மா அப்படி அந்த காலத்தில் வச்சிருந்தார். இவனுக்கு போய் பைத்தியக்காரத்தை நம்ம செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துமஸ் ஆகும்போது நமக்கு எதுக்கு, வருஷத்துக்கு ஒரு நாள் கிறிஸ்துமஸ் டெய்லியும் உள்ளத்திலே ஆண்டவர் பிறக்கிறார், உங்க உள்ளத்திலே கட்டர் வாழ்கிறார். என்றைக்கு உன் இருக்கிற இயேசு பிறந்தாரோ அன்னைக்குதான்
கிறிஸ்துமஸ் ஆக இயேசுவின் வாழ்க்கையை பிறந்திருக்கிறார். அன்னைக்கு தான் ஒரிஜினல் கிறிஸ்துமஸ். கிறிஸ்துமஸ் வந்து கேக் வெட்டிட்டு வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பிறந்ததுக்கு நீ ஏன் கேக் வெட்டுற? அவர் பிறந்து செத்தார் நீ விசுவாசிச்சா அவர் இன்னும் உள்ளத்துல பிறந்திருப்பாரே. அந்த உன் உள்ளத்துல பிறந்த இயேசுக்கு நீ கேக் வெட்டி மத்தவங்களுக்கு கொடு, அவருக்கு வெட்டாத. அவர் உன் உள்ளத்துல பிறப்பதற்காக காத்திருக்கிறார். வரும் காரியங்களுக்கு நிழலா இருக்கிறது. எனக்கு பிடிச்சிருக்கு பாருங்க, அவைகளின் பொருள் கிறிஸ்துவே. சொல்லுங்க, பொருள் கிறிஸ்துவே. அதனால ஓய்வு நாள் தான் முக்கியம், அதெல்லாம் தேவை. அதான் நிழல், மாத பிறப்பு நிழல். நிழல தூக்கி எறி. நிஜம் வந்த உடனே என்ன செஞ்சிருந்த? நிழல கெடா வெட்டணுமா? நிழல். அப்புறம் பஸ்கா பண்டிகை நிழல், ஆசரிப்பு கூடாரம் நிழல், எல்லாம் நிழல் 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 நிழல். இப்ப நிஜத்துக்குள்ள வந்துட்டான் நடிச்சார், ஒரே போடா போட்டார். இப்ப போய் நிழல் தேவையான்னு கேக்குறாரு. தேவையில்லை. சரி வாசிங்க. மனுஷனுடைய போதனைகளுக்கு உட்பட்டு தொடாதே தீண்டாதே ருசி பாராதே என்ற கட்டளைகளுக்கு உடன்படுவது என்ன? என்ன சொல்றாரு? நான் போய் பூட்டான்ல போய் பன்னிக்கறி சாப்பிட்டேன்னு சொல்றேன், பத்து பேர் பாசர் மூஞ்சி சுழிஞ்சு போச்சு. சரி, இவன் துருபதச காரணத்துக்கு ப்ரூஃபே தேவையில்லை, இவன் பன்னிக்கறி தின்னுட்டான். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் பண்ணி திங்கக்கூடாதுன்னு சாமி நினைச்சிருக்க போட்டிருக்குது. இவன் பண்ணி திங்கிறான். நீங்க முதல் புரிஞ்சுக்கோங்க, கோயிலுக்குள்ள வந்துட்டு இங்க வந்து அது திங்க கூடாது, அங்க போனா அது திங்க கூடாது. ஏன் இப்ப ஆண்டு என்ன சொன்னான்? நான் திங்க கூடாதுன்னு சொன்னேன், இதெல்லாம் நிழலாட்டமா சொன்னேன், இதெல்லாம் நிழல், இதெல்லாம் நான் வர வரைக்கும் தான் இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கணும். இப்ப நான் வந்துட்டேன், இப்ப நிஜத்துக்குள்ளே நீ வந்துட்ட, இனிமே நீ ஆடுத்தினாலும் கவலை இல்லை, மாடுதுனாலும் பண்ணித்தினாலும் கவலை இல்லை. நீ தின்னாலும் கவலை இல்லை. திங்கிறவன் திங்காதவனை குற்றப்படுத்தக்கூடாது, திங்காதவன் திங்கிறவனை வாயை பொத்திக்கிட்டு போக சொல்றார் சாமி. உங்களையும் நான் சொல்றேன், திங்கிறவனை திங்கிறவன் திங்காதவன் என்ன செய்யக்கூடாது? குற்றப்படுத்தக்கூடாது. அவனாலும் முடியல குற்று. இன்னைக்கு இவனுக்கு கிறிஸ்தவன செய்யறான், எப்படி பிராமின் ரட்சிக்கப்பட்டா நீங்க அவருக்கு சரியா ரட்சிக்கப்படலைங்க? ஏங்க அவர் என்ன மாட்டுக்கறி சாப்பிடாம இருக்கிறாரு? ஏண்டாடே அவனுக்கு பிடிக்கல சாப்பிடாம இருக்கான், அதுக்கு போய் ரட்சிப்புக்கு என்ன சம்மந்தம்? இந்த லூசு பிடிச்ச பாசஸ்லாம் இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் எப்படிதான் ஆண்டவரே தலையை பிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு மேலே? ஒரு பிராமின்ஸ் பிரசங்கம் பண்ணிட்டாரு, மாட்டுக்கறி சாப்பிடலையா? அதனால் அவன் யாரும் அல்லவா? நீ ரட்சிக்கப்பட மாட்டுக்கறி சாப்பிட வேண்டியதானே? நீ என்ன பிராமின் மாதிரி இருக்கிற? டே எனக்கு பிடிக்கலப்பா, விட்ற வேண்டியதானே? இயேசுவை ஏற்றுக்கிட்டோமா இல்லையா? இல்லை, நீ கறித்துனாதான் கிறிஸ்தவனுங்கிறான். ஏன்டா இப்படி சாவடிக்கிறீங்க போட்டுட்டு? கிறிஸ்தவனுங்க ரட்சிக்கப்படாமல் போட்டு சாவடிக்கிறானுங்க நம்ம ஆளுங்க. நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எவனால வந்து எதாவது சாப்பிடலாமான்னு கேட்டா நீங்க என்ன சொல்லணும்? எதை வேணா தின்னு டாக்டர் கிட்ட கேட்டுக்கோ திங்கலாமான்னு. கத்தர்கிட்ட கேட்காத, இப்ப அவரு டாக்டர் கிடையாது. உன் உடம்புக்கு எது திங்கக்கூடாதுன்னு சொல்லாரோ அதை திங்காத, மிச்சம் எல்லாத்தையும் தின்னு போ. சினிமா பார்க்கலாமா? நீ எதை வேணா பாரு, கேமரா டான்ஸ் கூட பாரு சாமி, போ. ஆண்டவரை தெரிஞ்சுக்கோ, அவரு சொல்லி தருவார் பாடத்தை. அதே டான்ஸ் பார்க்கக்கூடாதுன்னு நீ ஏன் கிட்ட போறாங்க? நீ சொல்லாத, அது அவரு சொல்லட்டும். அவருக்கு அக்கறை இருந்தா அதை பார்க்காத, தொடாதே தீண்டாதே ருசி பாராதே, இந்த மூணு குரங்கு பொத்திட்டு இருக்குமில்ல, அந்த வேலையை வச்சுக்காதன்னு சொல்றாரு ஆண்டவர். நான் சொல்லல, வார்த்தை வருதா? வார்த்தை வரீங்க, வாசிங்க. தொடாதே ருசி பாராதே தீண்டாதே, படம் பார்க்காத, டிவி பார்க்காத, சினிமா பார்க்காத, அந்த புக்கு பார்க்காத, அதெல்லாம் தூக்கி குபேரம் கொடுப்பா. நான் ஏதோ ஒரு காரியத்துக்காக ஏதோ ஒன்று சொல்ல போய் அர்த்தத்தை விட்டுட்டு அனர்த்தமாக்கிட்டு இருக்கிறீங்க, அதெல்லாம் விடுப்போ அப்படின்னு கத்த சொல்ற. வாசிங்க. இங்கேயாவது டீசெண்டா பேசுறாரு பவுல். ஏசினாவது கொச்சையா பேசிட்டாரு.
இவர் என்ன சொல்றாரு, அனுபவிப்பதனால் சாக்லேட் இருக்கு தின்னா வீணா போயிடுமே. ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் தின்னா வயிற்றுக்குள்ள போய் குடல்ல போய் செரிமானமாயி ஆசன குழா வழியா கழிவு வெளியே போயிருந்தார். ஆண்டவர் சொல்றாரு, வாய்க்குள் போகிறது ஒன்றும் மனிதனை நானும் தான் பாச சார் கேட்கறேன், கோச்சுக்கிறாங்க சார், வாய்க்குள்ள போகிறது வந்து மனுஷனை தீட்டுப்படுத்துமான்னு கேட்கறேன், தீட்டுப்படுத்தாது. அப்ப சிகரெட் குடிக்கிறான், வெத்தலை பாக்கு போடுறான், இப்ப தீட்டுப்படுத்துமான்னு நான் கேட்கறேன், அவன் என்ன சொல்றான், பாச என்ன சொல்றாங்க, எந்த கிருஷ்ணனும் வெத்தலாக்கு போட மாட்டான் நம்ம சபையை தவிர, சரி இருந்தோம். ஏன்னா நான் சொல்லலை, ஆனால் அவங்க சொல்லுவானுங்க, நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, வாய்க்குள் போகிறதொன்றும் தீட்டுப்படுத்தாது, வியாதி வரும். உன்னையும் கடவுள் தீட்டுப்படுத்தாதுன்னா உன்னையும் கடவுளும் பிரிக்காதுன்னு சொல்றாரு. நீ ஏதோ திங்கறதுனால உன்னை கத்தர் வெறுத்து போறதில்ல, நீ ஏதோ உடுத்தாத உடையை உடுத்துறதுனால உன்னை கத்தர் வெறுக்க போறது கிடையாது. அதுக்கும் கடவுளுக்கு சம்பந்தம் இல்லை, அதுக்கும் பக்கத்து விட்டு ராமனுக்கு சம்பந்தம் இருக்கலாம். நீ அரபுரை ட்ரெஸ் போனா அரை அவனை கைப்பிடிச்சு வைக்க போற, அது ராம செய்ய முடியாது. நீ திங்காத தின்னாடி ஓத்தல கொடுக்க போது நீ டாக்டருக்கு 100 ரூபாய் செலவு பண்ண போற, இதுதானே ஒளி. எனக்கு உன்னை என்ன செய்ய முடியாது, தேவனுடைய அன்பை விட்டு உன்னை என்னை பிரிக்க யாராலையுமே முடியாது. ஆகவே அது என்னை திருத்தி என்னை பிரிக்க முடியாது அப்படின்னு கத்த சொல்லிட்டாரு. நல்லா புரிஞ்சுட்டீங்களா? அதனால தொடாதே ருசி பாடங்களை விட்டுருங்க, தொடர்ந்து வாசிங்க, முடிச்சிடலாம். இப்படிப்பட்ட போதனைகள், அதாவது புரியுதா, எப்படிப்பட்ட போதனைகள், தொடாதே ருசி பாராதே தீண்டாதே அப்படிங்கிற உபதேசங்கள், போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையும் மாயமான தாழ்மையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பேர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாமிசத்தை பேணுகிறதுக்க ஒழிய மற்ற ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாது. பாருங்க, கத்தர் பேசுற வாசிங்க, அவ்வளவுதானே, அவ்வளவுதாங்க. அதனால இத்துடன் இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன். என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, கடவுள்கிட்ட போறதுக்கு பயப்பட வேண்டாம், அது இல்லை இது இல்லை பரிசுத்தம் இல்லை வெங்காயம் இல்லைன்னு சொல்ல வேண்டாம். கடவுள்கிட்ட போறதுக்கு ரொம்ப தைரியமா இருங்க, எதுவுமே உங்களை தீட்டுப்படுத்த போறது கிடையாது. உங்க மனசை தீட்டுப்படுத்தாம பார்த்துக்கோங்க. விக்கிரக கோயிலுக்கு போகலாம், விக்கிரகம்னா என்னன்னு தெரிஞ்சுட்டு போகலாம், இல்லைன்னா தெரிஞ்சுட்டு போங்க. போகிறத நீங்கள் நிப்பாட்டினாலும் ஒன்றுமே கிடையாது, நீங்கள் விக்கிரக கோயிலுக்கு போகலாம். விக்கிரகம்னா என்ன, கடவுள்னா யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் எங்கே இருக்கிறார், அவர் சிலைக்குள்ளே இல்லை, அதெல்லாம் நிழல். இப்போ நிஜமாக கர்த்தர் உங்களுக்குள்ளே வந்துட்டார், நீங்கள் தான் கோயில், அந்த கடவுள் உங்களுக்குள்ளே வந்து விட்டார். இப்போ அந்த கோயிலை சுத்தமாக வச்சுக்கிட்டது போல் உன் மனசை சுத்தமாக வச்சுக்கோ, இதுதான் விஷயம். அதெல்லாம் நிலவரமா சொன்னார், இப்போ நிஜத்துக்குள்ள வந்து விட்டார், மெய்யான தேவன் நமக்குள்ள வாசம் பண்ணிட்டாரு. இப்போ போய் அதை போடலாமா இதை போடலாமான்னு கேள்வி கேட்காத, எல்லா கேள்விக்கும் பதில் கர்த்தர் தருவாரு. சட்டத்திட்டங்களை போட்டு ஒடுக்காத, எழுத்து கொல்லும் ஆண்டவரோ அன்போ உயிர்ப்பிக்கும். கண்களை போடுங்க, நம்ம ஜெபம் பண்ணலாம். கர்த்தர்கிட்ட போறதுக்கு, அப்பா யாக்கோபு கிட்ட போறதுக்கு, யாக்கோபு அவங்க அப்பா கிட்ட போறதுக்கு பயந்தான். காரணம், அவங்க அப்பா சபிச்சிருவான்னு சொல்லிட்டு. கடைசியாக அவங்க அப்பா சபிச்சாரா அப்படின்னா சபிக்கல. ஏன் சபிக்கல, ரெண்டு காரணம் சொல்றேன். ஒன்று, எந்த அப்பனும் தான் பிள்ளைய சபிக்க மாட்டான், எந்த தாயும் தான் பிள்ளைய சபிக்க மாட்டான், எந்த கடவுளும் தான் பிள்ளைய சபிக்க மாட்டாரு. உங்களுக்குள்ள இருக்க தவறான எண்ணத்தை முதல்ல எடுத்து போடுங்க. கர்த்தரனை சபிச்சுட்டாருன்னு சொல்லாதீங்க, கர்த்தரனை சபிக்க மாட்டாரு. பழைய ஏற்பாட்டு காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக இருந்தார்கள், அங்க சட்டம் போட்டாரு, கூலி கொடுத்தாரு, சாபமும் போட்டாரு. சட்டம் இருந்தது, மீறினபடியால் தண்டனை இருந்தது. புதிய உடன்படிக்கையிலே சட்டத்தை எடுத்து விட்டார், அன்பை வைத்து விட்டார். இப்பொழுது அன்புதான் மேலோங்கி நிற்கிறது. நீ எந்த நிலவரத்தில் இருந்தாலும் உன்னை அரவணைக்க தேவன் விரும்புகிறார். உன்னுடைய கிரியினாலே நீ கடவுளை திருப்திப்படுத்த எத்தனை கோடி வருஷமானாலும் உலகத்துல எந்த மனுஷனும் இறைவனை திருப்திப்படுத்த முடியாது. நான் சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. உலகத்துல எப்படிப்பட்ட யோக்கியஸ்தரும் அவனுடைய கிரியையினாலே இறைவனை திருப்திப்படுத்தவும் முடியாது. எப்படிப்பட்ட பாவியும் அவனுடைய பாவ கிரியினாலே தேவனை அதிருப்திப்படுத்தவும் முடியாது. தேவனுடைய அன்பு எல்லையற்ற அன்பாக இருக்கிறது. சமுத்திரம் போன்ற அன்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர் இன்ஃபினிட்டியாக கர்த்தர் இருக்கிறார். ஒரு உலகத்தில் இருக்கிற அத்தனை சாக்கரையை கொண்டு போய் இந்து மகா சமுத்திரத்தை தள்ளினாலும் இந்து மகா சமுத்திரம் சாக்கரையாக மாறப்போவதில்லை. உலகத்தில் இருக்கிற அத்தனை புளியை கரைச்சாலும் கடல் தண்ணி புளிக்க போறதுக்கு அல்ல. உலகத்தில் இருக்கிற அத்தனை ஸ்வீட்டையும் அத்தனை சர்க்கரையும் கொண்டு போய் கடல்ல கொட்டினாலும் கரைச்சாலும் கடல் தண்ணி இனிக்க போறது இல்லை.
அது மாதிரி நீ என்ன தீமை செய்தாலும் இறைவனுடைய வெறுப்பை நீ பெற்றுக் கொள்ள மாட்டாய். அவ்வளவு பெரிய அன்பை கர்த்தர் உன்மீது வைத்திருக்கிறார், கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். இந்த தைரியமாய் திருவாசனத்தை நெருங்கு. ஆக இருந்த போ, நீயே கேளு, நீயே கேளு. ஒரு கஷ்டத்தை கர்த்தர் மாற்றுகிறார், ஒரு பிரச்சனையை மாற்றுகிறார். உனக்கு யாரும் நீதி என்று தேவையில்லை, யாரும் ஊவிட்டு கொண்டு ஜோமான அவசியம் இல்லை. கர்த்தரே உன்னை நீதா மாற்றிட்டாரு, கர்த்தரே உனக்குள்ளே வந்திருக்கிறார். நமதான் தூக்கம் மூடி தூக்கி சாவாத, தூக்கி சாவாத. கண்களை மூடுவோம், கண்களை மூடுன்னு சொன்னா தூங்க சொன்னான், தூங்கி பொத்தடிக்கான உழுவுது. அமுதான் ஸ்தோத்திரம், நல்லா ஒப்பு கொடுங்க. என்ன கத்திரமோட பேசினார்னு தெரியாது, யாராருக்கு என்னென்ன பேசினார்னு தெரியாது. நீ கிரியனால தேவனை திருப்திப்படுத்தவே முடியாது. அவர் ஏற்கனவே உன்னை அன்பு கூர்ந்துட்டாரே, அதுக்கு ஏதாவது பல்ல கடிச்சுக்கிட்டு ஒழுங்கா வாழ முடிஞ்சா வாழ, இல்லைன்னா விட்டுரு அவ்வளவுதான். அதுக்காக நான் ஒழுங்காக வந்தால் கத்த சந்தோஷப்படுவாருங்கிற பிரசங்கமே தப்பு. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியங்கள் போயிட்டார். நீ என்னை ஏதாவது பிரியப்படுத்தி நினைச்சா என்னை நம்பு, போ, நான் சந்தோஷப்படுறேன். என்னை நம்பு, நான் யாரு, நான் எவ்வளோ நல்லவன் அப்படிங்கிறத நம்பு. வேற நீ எந்த உன் சொத்தை வித்தாலும் கத்த சந்தோஷப்பட மாட்டார். நீ சொத்தை வித்து கொடுத்தாலும் உன் உசுரை கொடுத்தாலும் உனக்காக ஒரு கைத்தட்டு கூட பரலோகம் வந்து வரவே வராது. அவர் உன்னை நேசிக்கிறதுக்கு முழுக்க முழுக்க ஒரே ஒரு காரணம் இருக்கிறது, நீ அவருடைய பிள்ளைங்கிற ஒரே ஒரு காரணம் தான். அதை மாத்திரம் தூக்கி அவர்கிட்ட போல்லையா அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிவேன். வேற எதையாவது தூக்கிட்டு போனா உனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதமும் கிடைக்காது. குற்ற மனசாட்சி வேண்டாம், விட்டுங்க. இக்கரத்துக்கே நீ போயிருக்கலாம், பயப்படாதே, நீ பயப்படாத. கோயிலுக்கு வந்தாதான் கத்த சோ கொடுப்பாரு, இல்ல 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 இல்ல, கத்தர் உனக்கு சோகத்தை கொடுத்துருவாரு. நன்றி கடனுக்காக போயிருக்கிறோம், நாலு பேர்த்துக்கிட்ட சொல்றதுக்காக உன்னை சொல்றோம். வந்தா சுகந்து வராத, சுகம் கொடுத்துருவாரு. இன்னும் சொல்ல போனா கத்தர் சுகத்தை கொடுத்து விட்டார், அதுக்காக நீங்க வரீங்க. வந்தா சுகம் இல்ல, நீங்க அநேகருக்கு உங்கள மாதிரி யாரும் கஷ்டப்பட்டு கூடாது இல்லையா, அதுக்காக உங்களை கோயிலுக்கு வர சொல்றாரு. உன்னுடைய சாட்சி யாரையாவது தொடுமே, நீங்க உடல பாஞ்சு வருஷம் வைத்தொழில் இருக்கலாம், இன்னைக்கு யாராவது உடம்பு அஞ்சு வருஷம் வைத்தொழில் வந்திருப்பாங்க. இன்னைக்கு நீங்க எந்திரிச்சு மயக்கு பிடிச்சி பாஞ்சு வருஷமா எனக்கு வைத்தொழில் இருந்துச்சு, நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன், இந்த கோயிலுக்கு வந்தேன், சரியா போச்சு, நீங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு சாட்சி அந்த அம்மாவுக்கு நம்பிக்கை கொண்டு வருங்க. அதுக்காக தான் உங்க கோயிலுக்கு வர சொல்லுது. உங்க ஊர்ல எங்க மயமா கோயிலுக்கு போற கேட்போம், எவ்வளவு வைப்பேன், இப்படி கஷ்டப்பட்டையா, இப்படி ஆண்டவர் சுகம் கொடுப்பாயா, அது அவனுக்கு ஒரு சுவிசேஷம். அதுக்காக கோயிலுக்கு வர சொல்ற, நீ வந்த ஆசீர்வாதம் இல்ல, வந்தா எப்படி பொழைப்ப, எப்படி பிசாசனை ஏமாத்துறா, நீ எப்படி ஜெயிக்கணும்னு கர்த்தர் சொல்லித்தரார். ஆவிக்குரிய மழையை பெய்ய பண்ணுகிறார். அதுக்குதான் கோயிலுக்கு வருது, ஞானசாரம் எடுக்கிறது, அவருடைய பிள்ளையா மாறுது, உடன்படிக்கை பண்றது, ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வது. சர்வோல்லமுடைய நல்லாண்டவரே, ஆசீர்வதிக்க நல்ல வழிக்காக நன்றி, கொடுக்கப்பட்ட நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி, கேட்டு பெற்றிருந்ததுக்காக நன்றி. வார்த்தை பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்றட்டும் கர்த்தாவே. வருகிற வாரம் திருவிருந்த ஆராதனை, பாதி பேர் தெரியாம மறந்து போய் இன்னைக்கு வந்திருக்கலாம், ஆண்டவரே இருந்தாலும் ஞாபகப்படுத்துறோம். அடுத்த வாரம் திருவிருந்த ஆராதனை எல்லாரும் கடந்து வர கத்திர கிருபை தாங்கப்பா, நாங்கள் சாட்சி சொல்லணுப்பா, சரித்திரங்க நான் அது ஆண்டு சொல்லியிருக்கிறீங்க. நாங்கள் மாசத்தை வீண் பண்ணிடக்கூடாது, நாங்கள் ஒவ்வொரு மாசமும் சாட்சி சொல்லணும், ஒவ்வொரு வாரமும் சாட்சி சொல்லணும். புத்தாண்டுல எங்க சாட்சி மாதிரி யாருமே சொல்லியிருக்க கூடாது. எங்க சாட்சி நம்பரும் சாட்சியா இருக்கணும், என் சாட்சி நம்பரும் சாட்சியா இருக்கும் சொல்லுங்க. என் சாட்சி நம்பரும் சாட்சியா இருக்கும், என் சாட்சி நம்பரும் சாட்சியா இருக்கும். மலையே நீ பெய்வாயாக, நான் கட்டளை கொடுக்கிறேன், நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம், இயேசுவின் அதிகாரத்துல நாமத்திலே கட்டளை கொடுக்கிறோம். இந்த மாதம் முடிவதற்குள்ளா நீ பெய்வாயாக, மலையே நீ பெய்வாயாக, மலையே நீ பெய்வாயாக. பூமி குளிரட்டும் இயேசுவின் நாமத்தினால, உஷ்ணம் தனியட்டும் இயேசுவின் நாமத்தினால, உஷ்ணக்காற்று அடங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால, அக்கினி நட்சத்திரம் ஒன்றுமில்லாமல் போவதாக இயேசுவின் நாமத்தினால். தமிழ்நாட்டினுடைய கிளைமேட்டு மாறட்டும், பேப்பர்களில் டிவியில் பெய்ய வர அளவுக்கு மழை பெய்யட்டும், கேணில தண்ணி மொண்டு எடுக்கிற அளவுக்கு இந்த ஆண்டிலே மழை பெய்யட்டும், ஊற்று கண்கள் திறக்கப்படட்டும், காவிரி ஆறிலே வெள்ளாபாய அறிப்பு வரட்டும், மேட்டூர் டேம் நிரம்பி வழியட்டும் இயேசுவின் நாமத்தினால். எங்கள் வேண்டுதலை கேட்டதுக்காக நன்றி. புதிதாக வந்தவங்களுக்காக ஜோ பண்றோம். யார் யார் என்னென்ன தேவையோடு வந்தாங்க எங்களுக்கு தெரியாது. நீர் சர்வ வல்லமுடைய தேவனாக இருக்கிறீர். ஏதோ நான் ரெக்கமெண்டேஷன் பண்ணி அல்ல, நீங்கள் ஏற்கனவே அதை சுகமாக்கிறீர்கள், பிசாசுகளை துரத்தினருக்கு அதிகாரம் தந்திருக்கிறீர்கள். இயேசுவின் நாமத்தினால எங்க பிள்ளைகள் எங்கெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதோ எல்லா அசுத்தாவிகளும் ஒரே வார்த்தையிலே நான் கட்டளை கொடுக்கிறேன். இந்த பிள்ளைகளுடைய சரீரத்தை விட்டு, குடும்பத்தை விட்டு, மனதை விட்டு, பிசினஸ் விட்டு வெளியேறி போவாயாக.
மறுபடியும் வரக்கூடாது என்று கட்டளை கொடுக்கிறோம். நல்ல சுகம், சுகம் இல்லாதவர்களுக்கு சுகம், விடுதலை இல்லாதவர்களுக்கு விடுதலை, தூக்கம் இல்லாதவர்களுக்கு தூக்கம், சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானம், வருமானம் இல்லாதவர்களுக்கு வருமானம், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை, முன்னேற்றம் இல்லாதவர்களுக்கு முன்னேற்றம், இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். மகிமையான காரியங்களை செய்தலும் அடுத்த திருவந்து நம்ம நேரப்பட வந்து உட்கார்ந்துருக்க உதவி செய்தோம் இயேசுவின் நாமத்தில். ஆமே. கூட்டம் முடிஞ்சிருச்சு, திரும்பி பார்க்காம போகலாம். இந்த ராஜாத்தி ரூஜாத்தி பார்த்து வேண்ட சொல்லுங்க.